அனைவருக்கும் வணக்கம். பெரியார் இயக்கம் சந்தித்த கொள்கை ரீதியான விவாதங்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து பெரியார் கொள்கையினுடைய இன்றைய ரெலவன்ஸ் என்ன இருக்கு, பொருத்தப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரெண்டையும் சேர்த்து ஒரு உரையாக சொல்லணுங்கிறேன். இதில் பெரியார் இயக்கம் சந்தித்த பிரச்சனைகள் அல்லது விவாதங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்து சில வரலாறுகளிலிருந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பின்னோக்கி போகக்கூடிய விஷயங்களையும் அந்த இயக்கம் வந்து எப்படி விவாதங்களை சந்தித்து அதை கடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பற்றியான விஷயங்களில் வந்து ஒரு இரண்டு மூன்று முகாமையான விவாதங்களை வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விவாதங்கிறது வந்து பெரியார் இயக்கத்திற்கும் சைவத்திற்கும் நடந்த மோதல், இரண்டுக்கும் இடையில் என்ன விவாதங்கள் நடந்துச்சு, என்ன மோதல் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். பெரியார் இயக்கத்திற்கும் பெரியார் இயக்கத்துடைய சுயமரியாதை இயக்கத்திற்குள்ளே சமதர்மிகள் என்று சொல்லப்பட்டு பெரியார் இயக்கம் ஒரு சமதர்ம இயக்கமாக மாற வேண்டும் என்று பெரியார் இயக்கத்திற்குள்ளே போராட்டம் நடத்திய சிங்காரவேலர், ஜீவா போன்றவர்கள், அவர்களுக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் நடந்த விவாத களம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவான தகவல்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைய தலைமுறைக்கு வந்து பெரியாரியை பற்றிய பெரியாரியலை பற்றிய ஒரு சரியான வெளிச்சத்திற்கு இந்த புரிதல்கள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவை என்று நான் கருதுகிறேன். மூன்றாவது, நான் அதிகமாக பேச வேண்டியதல்ல, மேலோட்டமாக சொல்ல வேண்டியதான், 1947 இதே நாளில் ஆகஸ்ட் 15 பெரியார் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக அன்றைக்கு இடதுசாரி இயக்கங்கள் வந்து நடத்தினது. அதில் வந்து பெரியார் இயக்கத்திற்கும் அவங்களுக்கு நடந்த கருத்து முதல் என்ன வாதங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள். இதில் வந்து நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசவில்லை. இந்த முதல் ரெண்டு விஷயங்கள், சைவமும் அந்த சமதர்மிகளுக்கும் நடந்த ஒரு போராட்டம், அதை முக்கியமாக சொல்கிறேன். மூன்றாவதாக நான் எடுத்துக்கொள்கிற விஷயம், பெரியார் அன்றைக்கு சொன்ன அந்த சாதியம், சமூக மாற்றம் கொடுத்த அந்த பிரச்சனைகள், அவைகளை கடந்து சென்று இவ்வளவு காலத்திற்கு பிறகு இன்றைக்கு அந்த கருத்தியல்கள் எப்படி வந்து ஒரு புதிய வடிவத்தில் இன்றைக்கு உயிர் பெற்று கொண்டு இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும், இன்றைக்கு புதிய சிந்தனையாளர்கள், சமூக பகுப்பாய்வாளர்கள், அதுவும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற சமூக நிகழ்வுகள் இவைகளோட பொருத்தி பார்க்குறப்ப பெரியாரியம் வந்து இன்றைக்கும் எவ்வளவு அதற்கான ஒரு பொருத்தப்பாடுகளோட பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சில கருத்துகள். அந்த முன்னுரையோட என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். முதல்ல வந்து சைவத்தை எடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட், இந்த சைவம் அப்படிங்கிறது. ஏன் இந்த சைவத்தை பற்றி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா, திராவிடர் இயக்கத்தினுடைய ஆய்வுகளை வந்து செஞ்சவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் இயக்கம், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தோன்றியதற்கு அடிப்படை காரணமே சில சைவர்கள் பார்ப்பன மேலாண்மை, தங்களுக்கு மேலாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக சில சைவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொருட்டு பார்ப்பனர்களுக்கு எதிராக சில சைவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதுதான் திராவிடர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த யூஜின் இர்ஷ்விக் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், அவர் திராவிடர் இயக்கத்தை பற்றி ஒரு சில ஆய்வு நூல்கள் எழுதப்பட்டு அந்த நூல்கள் வந்து பரவலாக பேசப்படுகிற ஒரு நூலாக வந்து சொல்லப்படும். அந்த இர்ஷ்விக்குங்கிறவர் அங்கிருந்து இங்கு வந்து இங்கே தங்கி தமிழ் கற்றுக்கொண்டு பல நூலகங்களை பயன்படுத்தி தென்னிந்தியாவில் நடந்த சமூக சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஆய்வு நூல். அந்த ஆய்வு நூல் வந்து ஆய்வு நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துகள் வந்து பெரியாரியலுக்கு எதிரான பல கருத்துகள் இருந்தாலும் அதில் வந்து அவர் ரொம்ப அருமையாக தேடி சேகரித்து தந்திருக்கிற தரவுகள், அதற்கு முன்னாடி திராவிடர் இயக்கத்தை பற்றி அவ்வளவு அரும்பாடுபட்டு சரியான ஏராளமான தரவுகளை திரட்டி எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூல். குறிப்பாக அவர் வந்து தமிழ் இங்கே கற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்து நூலகத்திலிருந்து லைப்ரரியில் வந்து முழுக்க முழுக்க தங்கி அங்கே உட்காந்து அங்கே தரவுகள்லாம் பயன்படுத்தி அந்த நூலை வந்து கொடுத்துருக்கிறார். அவர் வந்து சொல்கிற விமர்சனம் என்னன்னு சொன்னால், பெரியார் இயக்கம், திராவிடர் இயக்கங்கிறது வந்து ஒரு சைவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து என்று அவர் சொன்னதை பயன்படுத்தி அதற்கு பின்னாடி வந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அதே கருத்தை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ தோமுசி ரகுநாதன் அப்படிங்கிறவங்களாம் வந்து நல்ல இடதுசாரியில் பெரிய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
அப்ப இடதுசாரி, அன்றைக்குள்ள இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முன்வைக்கப்பட்ட ஆய்வுகள்ல கூட சோழர் காலத்துல வந்து பார்ப்பனர்களுக்கும் வேளாளர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்துச்சு, ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு இருந்தாங்க. அது உண்மைதான். ஏன்னா சோழர் கால மன்னர்கள் காலத்துல தான் வேளாளம் சைவம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு மதமாக இங்க கொண்டு பரப்பப்பட்டது. அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தோடு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு மதமாக சைவம் இருந்துச்சு. அந்த சைவத்துக்கு வந்து பார்ப்பனர்களை வைத்துதான் சைவம் பரப்பப்பட்டது. பார்ப்பனர்களுக்கு கோயில் கட்டப்பட்டுச்சு, சைவம் பேசினாலும் பார்ப்பனர்களை அர்ச்சகர்களாக கொண்டு வந்து நியமிச்சாங்க. ஆனால் சைவம் வந்து ஒரு அதிகாரத்தில் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததற்கு பிறகு, இந்த பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் ஏற்பட்ட சில மாற்றங்களின் காரணமாக சோழர் காலத்தில் பார்ப்பனர்களுக்கும் மேலாளர்களுக்கும் இருந்த அந்த நெருக்கமான பிணைப்பில் ஒரு உரசல் ஏற்பட்டு, அந்த உரசலின் காரணமாகத்தான் பார்ப்பனர்களுக்கும் வேளாளருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு, அப்போ பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக வேளாளர்கள் வந்து இப்படி ஒரு திராவிட இயக்கத்தை உண்டாக்குனாங்க என்று வேற சில சீனிவாசன் போன்ற ஆய்வாளர்கள், தோமுசி நாகராஜன் போன்ற இடதுசாரி ஆய்வாளர்களும் இதே கருத்தெல்லாம் வந்து பெரியார் இயக்கத்து மேலே வைக்கிறாங்க. அப்போ இந்த கருத்துகள் வந்து சரியான விஷயம்தானா? பெரியார் இயக்கங்கிறது வந்து சைவத்தை தழுவி நின்று செயல்பட்ட ஒரு இயக்கம் தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 32, 33, 34 நடந்த நிகழ்ச்சிகள், அதற்கு முன்னாடி 1929 பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டை ஒட்டி 27, 28 நடந்த வாதங்கள், மோதல்கள், இதனுடைய வரலாறுகளை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான பல வரலாற்று செய்திகளை வந்து அதில் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ முன்னாடி சைவர்கள் அப்படிங்கிறது யார், வேளாளர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க, சைவர்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லப்படுறாங்க. சைவர்கள் என்றால் யார் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு குறுவடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஜாதி, ஒரு சில ஜாதி குழுக்களை சேர்ந்து தான் சைவர், அந்த சைவ பிள்ளைகள், சைவ முதலியார், சைவ செட்டியார் என்று சொல்லப்படுகின்றவங்க சைவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதில் புதுவையிலிருந்து வந்திருக்கிற அந்த புதுவை முரசு பத்திரிகையில் வந்து இதை பற்றி சொல்கிறப்ப, இந்த சைவ மதம் தோன்றுவதற்கு முன்னாடி கள்ளர்கள் என்று சொல்லப்பட்ட பிரிவினர்கள், இந்த சைவம் ஒரு செல்வாக்கு பெற்றதற்கு பிறகு அந்த கள்ளர்களே தங்களை நாட்டார்கள் என்று மாற்றிக்கொண்டு இவர்களும் தங்களை சைவர்கள் என்று அழைத்துக் கொள்வதற்கான பிரிவுகளை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடி ஒரு செல்வாக்குள்ள ஒரு பிரிவாக மாறுவதற்கு சைவம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து அன்றைக்கு வந்து ஒரு உயர்ந்த சாதிக்கான அடையாளம், ஒரு உயர்ந்த நிலைக்கான அடையாளமாக கருதப்பட்ட ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த சைவம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சாதிய அடையாளம் இருந்துச்சு. அதே மாதிரி அவர்களுக்கு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு தத்துவ அடையாளம் இருந்துச்சு. சைவம் அப்படிங்கிறது ஒரு மதம் என்பதற்கான ஒரு மத அடையாளமும் இருந்துச்சு. அப்போ ஜாதி அடையாளம், சித்தாந்த அடையாளம், மத அடையாளம், மூன்று அடையாளத்தையும் கொண்டிருந்தது தான் சைவம் அப்படிங்கிறது வரலாற்றில் தோன்றியது. நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிந்தாயிரிப்பேட்டையில் இருந்தப்போ அங்கே ஒரு தோழர் வந்து என்னை சந்தித்தார். அவரை வந்து என்ன அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னா, கிருபானந்த வாரியாருக்கு அவருடைய குடும்பத்தில் வந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உடனே கேட்டேன், கிருபானந்த வாரியார் குடும்பத்திலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா? அப்போ நான் இளைஞராக இருந்தார், அவர் பார்த்து கேட்டேன், நான் கிருபானந்த வாரியாரும் சைவத்தை பரப்பினவர் தானே, அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்போ நீங்களும் அந்த சைவத்தில் தான் இருக்கீங்களான்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பதில் சொன்னதே, இல்லைங்க நாங்கள்லாம் அசைவமாக இருக்கோம்னு சொன்னார். இப்போ சைவம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தங்கிறது வந்து சரவணா பவன் ஹோட்டலில் உயர்ந்தாக சைவம் என்று போடுகின்ற அளவுக்கு ஒரு அடையாளமாக இந்த நாட்டில் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சைவத்தினுடைய அந்த சித்தாந்தம், தத்துவம் இதெல்லாம் கடந்து வென்று வந்த ஒரு போராட்டத்தினுடைய எல்லைக்கு வந்து இன்றைக்கி நின்று இருக்கிற விஷயமா இருக்கு. இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு, இது சாதாரணமாக நிகழ்ந்தது இல்லையா, இதற்கான போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பெரியார் நடத்தின குடியரசு பத்திரிகையில் ராமாயணத்தை பற்றி நிறைய விரிவான ஆய்வுகள்லாம் இப்போ எழுதப்பட்டது. சந்திரசேகர பாவலர் என்று சொல்லப்படுகிற ஒரு பாவலர் வந்து ஒரு சைவ நெறியுள்ள சைவ புலவர். அவர் வந்து தொடர்ச்சியாக ராமாயணத்தை பற்றி ஒவ்வொரு காண்டமாக ரொம்ப விவாதித்து குடியரசு பத்திரிகையில் எழுதிக்கிட்டே வந்தார். ராமாயணத்தை பற்றி இதில் எழுதிட்டு வராரு ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்ப்பன எதிர்ப்பு பற்றி குடியரசுலாம் பேசுது அப்படின்னு ஒன்று சைவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அவங்க என்னன்னா, ராமாயணங்கிறது வந்து வைஷ்ணவத்துக்கான ஒரு நூல், அப்போ வைணவர்களை வந்து அம்பலப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை வந்து குடியரசு செய்து, பார்ப்பன எதிர்ப்பு வந்து குடியரசு செய்துன்னு சொல்லிட்டு
அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராமாயணத்துல இந்த ஒரு விஷயம் இருக்கு, இதை எழுதுங்க, இந்த விஷயத்தை எழுதுங்க, அந்த விஷயத்தை எழுதுங்க, இன்னும் நிறைய அந்த கருத்து தானங்கள்லாம் செஞ்சு ரொம்ப பிரமாதமா வந்து அதை ரொம்ப உற்சாகப்படுத்தி ரொம்ப வரவேற்கிறாங்க. பார்ப்பன எதிர்ப்பு இதெல்லாம் வர்றப்ப இப்போ இந்த ராமாயண எதிர்ப்பையோட இந்த குடியரசு தனியை பணியை முடிச்சுக்கல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய புராணம் திருவிழாடல் புராணத்தையும் குடியரசு பத்திரிக்கை விமர்சிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ பெரிய புராணம் திருவிழாடல் புராணத்தை வந்து இவங்க விமர்சிக்க ஆரம்பித்த உடனே சைவர்களுக்கெல்லாம் உடனே கோபம் வந்துடுது. இது வந்து சைவருடைய ஒரு நூல், இதை போய் நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பு விஷயம் ஒன்று வருது. அப்போ வந்து இந்த சுயமரியாதை இயக்கங்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து நம்முடைய தொன்மை மதத்திற்கே வந்து ரொம்ப நெருக்கடி உண்டாக்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லி வந்து கம்ப்ளீட்டாக வந்து முழக்கம் வந்து பேச பாடுறாங்க. இவங்க வந்து பிராணங்கள் எல்லாம் புண்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த சைவத்துக்கு பார்ப்பன எதிர்ப்போடு நாங்கள் உடன்படுறோம், ஆனால் பண்டைய தமிழ் மரபுகளையும் சமய முறைகளையும் பழித்து பேசுவது, குடியரசு பழித்து பேசுவது என்பது தண்ணீர் விட்டு வளர்த்த மரத்தை ஒருவன் அதற்கு மேல் அதன் மேல் நின்று கொண்டு அதன் அடிவேரை வெட்டுவது போன்றதாகும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த சிவநேசன் சொல்லிட்டு ஒரு சைவ பத்திரிகை வந்திருக்கு. அந்த பத்திரிகைகள்லாம் ரொம்ப கடுமையாக பற்றி இவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சைவத்தை பேச ஆரம்பித்தோன்னா மறைமலை அடிகளை வந்து கடுமையாக கோபப்பட்டு இயக்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் மறைமலை அடிகளை வந்து பெரியார் இயக்கத்தை சுயமரியா இயக்கத்தை எப்படி அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த சுயமரியாதை இயக்கங்கிறது இந்த வைஷ்ணவெல்லாம் செஞ்சு செய்கிற ஒரு குறும்பு. இந்த வைஷ்ணவன் வந்து குறும்பாக உருவாக்கிக்கிட்டு சைவத்தை அழிப்பதற்காகத்தான் இவங்க வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவரே ஒரு வைணவர் தான். அவர் தலைவராக மட்டும் இல்லை, அந்த தலைவருடைய அண்ணனாக இருக்கிறவரே சில பைத்தியக்கார சைவர்களை பிடித்து அவர்கள் நெற்றியில் பட்டை போட சொல்லி ஏராளமானவர்களை அவர் வந்து வைணவராக மாற்றி வருகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து தமிழுக்கு விரோதிகள், இவங்க வந்து தெலுங்கு பேசுகிற வைணவர்கள் அப்படின்னு சொல்லி மறைமலடிகள் பேசுகிறார். அதாவது பெரியாருக்கு எதிராக அவர் வந்து தமிழர் இல்லை, அவர் வந்து தெலுங்கு பேசுகிறவர், கன்னடம் பேசுகிறவர், தமிழ் விரோதி அப்படிங்கிற விஷயம் வந்து 1925-26 அந்த பிரச்சனை துவங்கியிருக்கு. அவங்களுக்கு எதிர்ப்புறதுங்கிறப்ப இந்த ஆயத்தை எடுத்து பெரியார் மேலே வீசுறதுங்கிறது வந்து அப்போவே வந்து தொடர்ந்துருக்கு. இந்த கட்டுரையை வந்து சுயமரியாதை இயக்கமும் சைவர்களும் சொல்லி ஒரு கட்டுரையை தயாரித்து மறைமலடிகள் திருவிக்கா நடத்துகின்ற நவசக்தி பத்திரிகை கொடுத்து அதை போட சொல்கிறார். இந்த கட்டுரையை அவர் திருவிக்கா அந்த கட்டுரையை வாங்கி பார்த்துட்டு, நான் வந்து என்னுடைய பத்திரிகையில் அதை போட மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்துறதுக்கு அப்புறம் இந்த சைவர்களுக்காக வரப்படக்கூடிய காரைக்குடியிலேருந்து வரக்கூடிய சிவநேசன் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து இந்த கட்டுரை வந்து பிரசுரமாகுது. அதுக்கு பிறகு 1928 ராயப்பேட்டாவில் பாலசுப்பிரமணிய பக்த ஜன சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபையில் ஒரு ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவுக்கு வந்து மறைமலை அடிகளை வந்து கூப்பிடுறாங்க, ராயப்பேட்டாவில் கூப்பிடுறாங்க. 1928 ஜூலை மாதம் 22 நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து மறைமலை அடிகள் பேசுகிறப்ப மிக கடுமையாக சுயமரியாதை இயக்கத்தை வந்து தாக்கி பேசுகிறார், கடுமையாக வந்து பேசுகிறாரு. உடனே அந்த கூட்டத்தில் எழுந்திருந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய சைவர்களான தண்டபாணி பிள்ளை, ஜனசங்கர கண்ணப்பர் அப்படிங்கிறவர் வந்து திராவிடன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் ஒருத்தராக இருந்தவர். அவர் ஒரு சைவர் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, உங்கள் சைவத்தினுடைய யோக்கியத்தை தெரியாதா, நீ தானே வந்து 8000 சமணர்கள்லாம் கழிவேச்சுனீங்க, அன்பே சிவன் சொல்லிட்டு எத்தனை பேரை வந்து நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் வந்து எழுந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த சைவர்கள் கேள்வி கேட்பதற்கும் அந்த சைவர்களுக்கு இடையில கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய கலவரம் வந்து அது கூட்டமே வந்து கலவரத்தில் முடிந்து போன விஷயமா இருக்கு. அப்போ அதை பற்றி குடியரசில் என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனிமேல் அந்த கூட்டத்தில் வந்து மறைமலடிகள் பேசுகிறப்ப இதை மாதிரி சைவத்துக்கு எதிராக பேசுகின்றவர்களை வந்து உயிரோட வந்து விட்டு வைக்கக்கூடாது, அவரை வந்து ஆளை வந்து அந்த கொலை பண்ணிடணும் என்று கொலைவெறியை தூண்டுகின்ற அளவிற்கு வந்து அவர் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லி குடியரசு பத்திரிகையெல்லாம் எழுதி குடியரசு பத்திரிகையில் வந்து அவருக்கு மறைமலடிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்து அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அப்படியெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் பேசலை, மறைமலடிகள் அதை மாதிரிலாம் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி பிள்ளை வந்து சில கேள்விகள்லாம் கேட்டார். அந்த கேள்விக்கு வந்து மறைமலடிகள் வந்து நல்ல விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்து சரின்னு சொல்லிட்டு தண்டபாணி பிள்ளை வந்து அவருடைய கருத்தை உணர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி
மறைமலை அடிகள் வந்து அவருடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு விஷயம் நான் சொல்லணும், இடையில சொல்லலாம், மறைமலை அடிகள் வந்து தன்னுடைய நாட்குறிப்பை பூரா தமிழில் எழுதலை. அவர் எழுதுறது பூரா எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் தான் அவர் தன்னுடைய நாட்குறிப்பை எழுதி வச்சாரு. பெரியார் வந்து மறைமலடிகளுடைய வீட்டுக்கு போயிருந்தப்ப பல்லாவரத்தில் இருக்கிற அவருடைய நூலகத்தை பார்த்தோம்னா அந்த நூலகத்தில் எல்லாமே ஆங்கில நூல்களாக தான் இருக்கு. என்ன தமிழ் அறிஞர் இருக்கீங்களான்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, பெரியார்கிட்ட தமிழில் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் பண்ணிருக்குன்னு சொல்லி என்னிடம் வந்து மறைமலடிகள் சொன்னதாக பெரியார் வந்து அவருடைய எழுத்திலே பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால இந்த நாட்குறிப்பில் எப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் குடியரசு பத்திரிகை வந்து மிக கடுமையாக இவரை பற்றி எழுதுது. நீங்கள் இப்படிலாம் பேசுனதை கருத்தை வந்து திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி குடியரசில் எழுதுறாங்க. அதில் வந்து கைவல்யம் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை பண்ணி எழுதுறாங்க. இந்த இரண்டு பேருக்கு இடையில சுயமரியாதை இயக்கத்திற்கும் சைவத்துக்கும் இடையில மாறி மாறி கூட்டங்கள் விவாதங்கள் கடுமையாக சண்டை முத்திட்டு போயிட்டு இருக்கிறப்ப கியாபி விஸ்வநாதம் என்ன பண்ணுறாரு, முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் மறைமலடிகளை போய் அவருடைய இல்லத்தில் போய் சந்திச்சு, நீங்கள் வந்து இது மாதிரி பெரியாரை வந்து கொலை பண்ணணும்னு நீங்கள் பேசுறதா சுயமரியாதை இயக்க வட்டாரங்கள்லாம் பேசுகிறாங்க, அவங்க குடியரசு பத்திரிகையில் எழுதுறாங்க, பல இடங்களில் வந்து மோதல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், சமரசம் பண்ணணும், இப்படி போகிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம் மறைமலர்கள் என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை ஒன்று எழுதி பெரியாருக்கு இந்த கடிதத்தை கொடுங்க என்று சொல்லி மறைமலையடிகள் வந்து கியாபி விஸ்வநாதன் வழியாக ஒரு கடிதத்தை வந்து எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் மறைமலடிகள் என்ன சொல்கிறாருன்னா, தங்களுக்காவது தங்கள் இயக்கத்தை சார்ந்த அன்பர்களுக்காவது, பெரியாருக்கு எழுதுகிற கடிதம், தங்களுக்காவது தங்கள் இயக்கத்தை சார்ந்த அன்பர்களுக்காவது எவ்வகையான தீங்கும் செய்ய அல்லது செய்விக்க வேண்டுமென்று யான் எண்ணியதும் இல்லை, யாண்டும் சொல்லியதும் இல்லை. தாங்கள் என்னை வேறாக நினைத்து என் மீது வருந்துதல் வேண்டாம். என்றாலும் கடவுளை பற்றியும் அடியார்களை பற்றியும் தாங்கள் கொண்டுள்ள கோட்பாடுகளில் மட்டும் யான் கருத்து உடன்பாடு உடையவன் அல்லேன். பத்திரிகைகளில் வெளிவந்த சிலவற்றை பார்த்து தாங்கள் வருந்தியிருந்தால் அவ்வருத்தத்தை தாங்கள் அன்பு கூர்ந்து நீக்கிடல் வேண்டும். தமிழ் மக்கள் முன்னேற்றத்தின் பொருட்டு தாங்கள் செய்து வரும் நன் முயற்சிகள் இனிது நடைபெறுக அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கையெழுத்து போட்டு பெரியார் கொடுக்கிறார். கியாபி விஸ்வநாதன் இந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு போய் பெரியார்கிட்ட நேரடியாக அந்த கடிதத்தை போய் கொண்டு கொடுக்காம திராவிடன், அப்ப திராவிடன் பத்திரிகைங்கிறது வந்து நீதி கட்சிக்காரர்கள் நடத்த முடியாத காரணத்தினால பெரியார்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து நடத்துறாங்க. பெரியார் பொறுப்புல இருக்கு, குடியரசு பத்திரிகையும் பெரியார்ட்ட இருக்கு. அப்போ குடியரசு பத்திரிகை அந்த திராவிடன் பத்திரிகை அலுவலகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அப்போ என்ன சொல்றதுன்னா, இது தவறான மொழியில் முறையான முறையில் வந்து திராவிடன் பத்திரிகை அலுவலகத்தில் சேர்க்கப்படலை அந்த கடிதத்தை அப்படிங்கிற ஒரு குறிப்பை வச்சு பெரியாரை பைபாஸ் பண்ணி அது திராவிடன் பத்திரிகைக்கு போகுது. அப்போ திராவிடன் பத்திரிகையில் அது செய்தி எப்படி போடுறாங்கன்னு சொன்னா, மறைமலடிகள் பெரியாரிடம் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை போட்டுறாங்க. பெரியார் அவர்களுக்கு எப்பொழுதுமே தனக்கு தனிப்பட்ட முறையில் வருகின்ற கடிதங்களை வந்து அதை வந்து யாரும் வந்து பொதுப்படையாக வெளிப்படுத்துவதற்கு கூடாது, அது நாகரிகம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பெரியாருக்கு எப்பொழுதுமே உண்டு. நான் ஏற்கனவே கூட ஒரு நிகழ்ச்சி இந்த தொடரில் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பெரியார் வந்து மணியம்மையாரை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு ராஜாஜியுடைய ஆலோசனையை கேட்டுதான் பெரியார் செய்தார் அப்படிங்கிறத சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து பெரியார் மேலே குறைச்சு சொல்லி பிரிஞ்சு போனாங்க. அப்போ அதுக்கு பெரியார் எந்த பதிலுமே அவர் சொல்லலை. அவர் இது என்னுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதுக்கு எதுவும் தன்னிலை விளக்கம் பெரியார் கொடுக்க தயாராகலை. கடைசி வழியும் ராஜாஜி சொல்லி தான் மணிமையாரை வந்து பெரியார் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பரப்பப்பட்டு வந்துச்சு. அப்போ என்ன கருத்து சொன்னாங்கன்னா, ராஜாஜி வந்து பெரியாருடைய ஒரு கொள்கை எதிரியே ஒரு எதிரியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரப்பப்பட்டப்போ பெரியார் இறுதி வரையிலையும் சொல்லலை. ஆனால் பெரியார் இறந்து போனதற்கு பிறகு அவரிடமிருந்த கடிதங்களை வந்து ஆவணங்களை எடுத்து பார்க்குறப்ப ராஜகோபாலாச்சார் ராஜாஜி பெரியாருக்கு எழுதின கடிதம் வந்து இருந்துச்சு. அந்த கடிதத்தில் ராஜாஜி பெரியாருக்கு என்ன இருக்காருன்னா, இந்த திருமணத்தை நீங்கள் செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடான விஷயம் இல்லை, இது உங்களுக்கும் உங்களுடைய பொது வாழ்க்கைக்கும் இது வந்து உகந்ததாக இருக்க முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி ராஜாஜி அதில் எழுதிட்டு அந்த கடிதத்தினுடைய கவரில் வந்து ஒரு வரி போட்டிருக்காரு, ஸ்ட்ரிக்ட்லி பர்சனல், கட்டாயமாக இது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைங்கிறது. அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்லி பர்சனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டதுனால பெரியார் வந்து அந்த கடிதத்தை வெளிப்படுத்தவே இல்லை. பெரியாரை விட்டு எல்லாருமே போன இப்போ நேரத்தில் கூட இந்த கடிதத்தை வந்து பயன்படுத்தி தோழர்களை வந்து காப்பாற்றணும்னு பெரியார் நினைக்கல. அப்படி ஒரு பண்பு பெரியார்கிட்ட எப்போதுமே இருந்திருக்கு. அப்போ அதனால் இந்த மாதிரி மன்னிப்புன்னு போட்டோன்னு சொன்னால் பெரியாருக்கு அதை படிச்சுனா ரொம்ப பெரியார் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே குடியரசு பத்திரிகையில் ஒரு பெரிய விளக்கம் நீண்ட கட்டுரை எழுதுறாரு. இப்படி வந்து ஒரு கடிதம் வந்து திராவிட மன்னிப்பு அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு,
இதற்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அடிகளாரிடம் நான் இதற்காக நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருக்கு இருந்தாலும் நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடிதம் வந்து திராவிட நிதியத்தை வெளிவந்ததற்கு நானே பொறுப்பேற்றுக்கொண்டு, எனக்கு தெரியும்னா நானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கத்தை எழுதிட்டு அதற்கு கீழே தான் அவர் அடிகளார் எழுதின கடிதத்தை வந்து தன்னுடைய கட்டுரைக்கும் கீழே அடிகளார் கடிதம் கட்டுரைனு அதை வெளியிடுறாரு. ஆக மறைமலை அடிகளுக்கும் பெரியாருக்கும் இடையில் வந்து ஒரு இயல்பான ஒரு நட்பு, பகைமை உணர்வு அப்படிங்கிறது மறைஞ்சு போயிருந்தாலும் கூட சைவர்களுக்கும் செய்மறியார் இயக்கத்திற்கும் நடந்த இதுங்கிறது வந்து ஒரு முச்சுக்கு வரல, அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. அப்போ கிஆர்பி யோசனா கூட சொல்கிறாரு, 1930 கிஆர்பி யோசனாவும் சொல்கிறாரு, சுயமரியாதைக்காரர்கள்லாம் வந்து புராணங்களை எல்லாம் வந்து பொய்யின்னு பேசுகிறதா வந்து என்கிட்ட ஒரு அன்பர் வந்து வருத்தப்பட்டார். அதெல்லாம் சுத்த பொய், நாங்கள்லாம் வந்து சுயமரியாதைக்காரர்கள்லாம் புராணங்கள்லாம் வந்து பொய்யின்னு நாங்கள் பேசலை, சைவ புராணங்கள்லாம் பொய்யின்னு சொல்லி வைணவ புராணங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறான், வைணவ புராணங்கள்லாம் பொய்யின்னு சொல்லி சைவ புலவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை எங்களுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய தோழர்கள் இதை ரெண்டுமே பொய் தானப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து கிண்டலாக சொல்கிறார். இப்படி இரண்டு பேருக்கு இடையில் ஒரு உறவு ஏற்பட்டாலும் கூட அந்த பகைமங்கிறது எப்படி போச்சுன்னு சொன்னால், சப்ஜுகண்டாக வந்து அடர்த்தியாக வந்து பெரியாருடைய செங்கல்பட்டுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு நடக்குது, 1929 நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து தீவிரமான தீர்மானம்லாம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் போகிறதுல வந்து மத குறியீடுகள், மத அடையாளங்கள்லாம் வந்து யாரும் வந்து போட்டுக்கக்கூடாது, அது இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி மதத்திற்கு எதிராக கோயிலுக்குள்ளே வந்து எல்லாரையும் வந்து போய் அனுமதிக்கணும், இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது என்று கடவுள் மதம் ஜாதிக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானங்கள் வந்து சைவர்கள்ட்ட வந்தியில் ஒரு பெரிய ஆத்திரத்தை உண்டாக்குது. இப்படிப்பட்ட ஒரு இயக்கங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது சைவத்துக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் இப்படி நம்மளால் கேள்விக்கு உட்படுத்த ஆரம்பித்து விட்டதற்கு பிறகு சைவர்களாகிய நமக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வர துவங்கி விட்டது. ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ சைவ மதத்தை பற்றி நாம் வந்து ஒரு ஆய்வு நடத்தணும், சைவ மதத்திற்கான நெறி எது, சைவ மதத்திற்கான கோட்பாடு எது, அதற்கான வரையறை எது அப்படிங்கிறத பற்றி சைவர்களாகி இருக்கிற நம்மெல்லாம் வந்து உடனடியாக கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று திருநெல்வேலியில் வந்து சச்சிதானந்தம் பிள்ளை, அன்றைக்கு வந்து கல்வித்துறையில் உயர் அதிகாரியாக இயக்குநராக இருக்கிறாரு, அவர் ஒரு சைவ பிள்ளை, அவர் வந்து சைவ அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு திருநெல்வேலியில் வந்து சைவ பெரியார்களை கூப்பிட்டு ஒரு தனி கூட்டம் ஒன்றை வந்து கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். அந்த கூட்டத்தில் வந்து யார் யார் வந்து கடுமையான சைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அனுமதிச்சாங்க, அனுமதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு இயக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, சுதந்திர போராட்டம் நடத்துகின்ற காங்கிரஸ் இயக்கத்தில் மக்கள்கிட்ட போய் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கம் வெகு மக்கள் தரலை கூட்டி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. ஆனால் சைவர்கள் நடத்துகிற அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சைவர்களுக்குள்ளே எல்லாரும் வரக்கூடாது, அப்போ சைவர்களுக்குள்ளே வந்து உள்ள வாசலில் உட்காந்துக்கிட்டு சைவத்தை பற்றி அவன் கேள்விலாம் கேட்பான், அந்த கேள்விக்கெல்லாம் வந்து எவன் சைவத்தில் சரியான முறை விடை கொடுத்தானோ அவன் தான் டெலிகேட்ஸாக போக முடியும். அந்த மாதிரி கடுமையான பரீட்சையை வச்சு தான் சைவர்களை விட்டாங்க. அப்போ அந்த திரிகுட சுந்தரம் பிள்ளை என்று அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு சைவர், அவர்கிட்ட வந்து சைவத்தை பற்றி சில கேள்விலாம் கேட்குறாங்க, அவருக்கு வந்து பதில் சொல்லுங்கிறதால இந்த மாநாட்டுக்கு உனக்கு வரத்துக்கு அனுமதி இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வஉசி போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துட்டு இருக்கிறாரு, அந்த மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்களில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி அவர் வெளிநடப்பு செய்கிறாரு. ஆக கடும் போக்குள்ள ஒரு சைவர்களை வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தில் ஆய்வு கூட்டத்தில் நடத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் சைவர்களில் வந்து மூன்று கேட்டகரிகள் இருந்தாங்க, மூன்று சைவ பிரிவுகள் கடுமையாக இருந்தாங்க. ஒன்று வந்து கடுமையாக சைவத்தை பேசக்கூடிய கடும் சைவம், கடும் சைவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சாதியை ஏற்றுக்கொண்டு இருக்குது, நாங்கள்லாம் சர்சூத்தரர்கள், நாங்கள் சூத்திரர்களே ரொம்ப பெருமைக்குரியவர்கள் ஏற்றுக்கொண்டது, கோயிலில் வந்து எல்லாரும் வந்து போய் வழிபட்டால் கோயில் வந்து தீட்டாகிவிடும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது, இப்படி வெளிப்படையாக ஒரு பழமையை பேசி கொண்டிருக்கின்ற கடும் சைவ பிரிவு, அந்த ஒரு சைவ பிரிவு. இன்னொரு அந்த சைவ பிரிவில் ஒரு கேட்டகரி இருந்தாங்க. அடுத்து இரண்டாவது அதில் வந்து யார், முத்தையா பிள்ளை, சாமிநாத பண்டிதர், ராமண சொக்கலிங்கம் என்று ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அடுத்து வந்து எடுக்க நடுத்தர சைவர் என்ற ஒரு பிரிவு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சைவத்தில் வந்து இப்படி கடுமையான போக்குகள்லாம் இருக்க இல்லாமல் காலத்துக்கு ஏற்றபடி சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் சுயமரியாதை இயக்க எதிர்ப்பிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றி சைவத்தை வந்து நிலைநிறுத்தி கொண்டு போக முடியும்
அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ பிரிவு இருந்தாங்க. அந்த சைவ பிரிவில் திருவிக்கா இருந்தார், வஉசி இருந்தார், திருவிட சுந்தரம் பிள்ளை இருந்தார், கேஎம் பாலசுப்ரமணியம் இருந்தார், இவங்கெல்லாம் அந்த இந்த பிரிவில் இருந்தாங்க. இன்னொரு பிரிவினர் என்ன பண்ணாங்க, சுயமரியாதை இயக்கத்தையே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சைவர்கள் தான். அந்த சைவர்களை வந்து தண்டவாணி பிள்ளை, குத்துசை குருசாமி, நாகர்கோயில் சிதம்பரம், இப்படிப்பட்ட இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த பிரிவுகளில் இப்படி இருந்தாங்க. இந்த திருநெல்வேலியில் கூடிய அந்த நிகழ்ச்சி, மாநாட்டில் நிகழ்ச்சி நடந்த சம்பவங்களில் பூரி பேசுகிறப்ப என்னாச்சுன்னு சொன்னால், சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கங்களை எதிரொலிக்கக்கூடிய ஒன்று ரெண்டு தீர்மானங்கள் அதில் வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், கோயிலில் வந்து தேவதாசி முறையை ஒழித்தது நாங்கள் வரவேற்கிறோம் ஒன்று போட்டாங்க. கோயில்களில் வந்து எல்லோரையும் வந்து வழிபட அனுமதிக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்தை பொருட்டு விளக்க குறிப்பில் என்ன போட்டாங்கன்னா, எல்லோரும் என்று பொது பண்ணால் யார் யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்லி ஒரு கேட்டகரியை போட்டான். தூய்மைனா சுத்தமில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி போட்டான். அப்போ கைவல்யம் வந்து எழுதினார் குடியரசில், தூய்மையாக இருக்கிறோம்னு சொல்கிறீங்களப்பா, நீ எந்த தூய்மையை சொல்கிற, அகத்தூய்மையை சொல்கிறியா புறத்தூய்மையை சொல்கிறியா? அகத்தூய்மையாக ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்கு கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அதுக்கெல்லாமே அந்த அகத்தூய்மைக்கு அந்த பொசிஷனுக்கு போயிட்டான். புறத்தூய்மை அப்படின்னு நீங்கள் பேசிங்கன்னா, ஒரு சேரியில் ஒரு அழுக்கான இடத்துல குடியிருந்துக்கிட்டு, அங்கே வந்து ஒரு கெட்ட இதுவில் வாழ்ந்துக்கிட்டு, அந்த பகுதியில் ஒரு கக்கூசு எடுக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு, ஒரு அசுத்தம் இல்லை, அவன் குளிக்கிறதுக்கு பொதுக்கூடத்தில் வந்து அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து சுத்தமாக இருந்தால் தான் கோயிலுக்குள்ளே வருவன் சொன்னினா என்ன நியாயமடா இருக்குது அப்படின்னு சொல்லி கைவிட சாமியார் வந்து அவர்களை பார்த்து வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முதல் சைவ மாவட்ட பொறுத்தில் இந்த இரண்டு மூன்று தீர்மானங்களை விட்டு இந்த இடைத்தர சைவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய அதிகாரத்தின் கீழே இந்த சைவத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற முறையில் தான் திருநெல்வேலியில் நடந்த அந்த சபை வந்து கூடி கலந்துச்சு. இது வந்து இந்த கடும் சைவர்களாக இருக்கிறவங்களும் சுத்தமாக பிடிக்கல. அவங்க சிவநேசன் பத்திரிகையில் இந்த போக்குகள், இந்த சீர்திருத்தங்கள்லாம் எதிர்த்து வந்து ரொம்ப கடுமையாக வந்து அவங்க சிவநேசன் பத்திரிகையில் வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு திருப்பாதிரி புலியூர், கடலூர் திருப்பாதிரி புலியூரில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் வந்து இதே மாதிரி இந்த சைவர்கள், சீர்திருத்த சைவர்கள் மட்டும்தான் வரணும், சுயமரியாதை இயக்க சைவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்துடக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற கடுஞ்சைவத்தை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க அந்த பகுதியில் இருக்கிற சைவ சங்கத்தை சமய மன்றத்திலிருந்து இவன் உண்மையான சைவன் தான் அப்படின்னு ஒரு அத்தாட்சி பத்திரம் வாழ்ந்துட்டு வந்தவன் தான் மாநாட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் போட்டு, அந்த தீவிரவாத கடும் சைவத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைவத்தை வந்து சீர்திருத்தம் செய்கிறதெல்லாம் ஆபத்தான விஷயம், சுயமரியாதை இயக்கத்தை வந்து இப்போ கடுமையாக நம்ம எதிர்த்தாகணும், இதுக்காக இப்போ நம்முடைய பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையை கூட நம்ம வந்து சமரசம் பண்ணிட்டு போகலாம், கடவுள் இல்லை மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை எதிர்த்து முறியடிக்க வேண்டியதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது என்று இந்த கடும்போக்கு உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்க பத்திரிகையில் சிவநேசெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் தான் வந்து ஆஸ்திகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, இந்த ஆஸ்திகர் சங்கத்தில் சுயமரியாதை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆஸ்திகர் சங்கத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்து அந்த அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சங்கத்தை யார் ஏற்படுத்துகிறாங்க முக்கியமானு சொன்னீங்கன்னா, தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் என்று சொல்லி அந்த காலத்தில் பெரியார் இயக்கத்தை பற்றி மிக மிக கடுமையாக அந்த காலத்தில் எழுதி நடத்தினவர், தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவருடைய சகோதரர், மூத்த அண்ணன் அவர் தான். அவரும் தேப்போமும் இதில் இருக்கிறார், இந்த அமைப்பில் இருக்கார், சேப்பில் வந்து இருக்கிறாரு. இது தொடர்ச்சியாக இந்த சண்டை போயிட்டுருக்கு, 29 போகுது. அப்புறம் 1934 வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்க மாநாடு ஒன்று வந்து ஊவே உமாமகேஸ்வரம் மகேஸ்வரன் பிள்ளை அப்படி வந்து கூட்டுறார். அந்த மாநாடு தமிழறிஞர் கரந்தை தமிழ் கல்லூரியில் கூட ஒரு நிறுவனவர், அந்த கரந்தை தமிழ் கல்லூரியில் முதல்வராக இருந்தவர் கூட்டுறாரு. அதில் வந்து அந்த மாநாட்டில் போய் சீடி நாயகம், சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர் சீடி நாயகம், அவர் போய் கேட்டு அவர் அந்த தமிழ் சங்க மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு போகிறார். தமிழ் மாநாட்டில் உமாமகேஸ்வரன் பிள்ளை கூட்டினதில் ஜாதியை வந்து கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுங்க அப்படின்னு சொல்லி, தமிழ் அதாவது இன்றைக்கு வந்து தமிழ் பேசுகிறவங்க, தமிழ் தேசிய பேசுகிறவங்க மத்தியெல்லாம் ஏன் வந்து ஜாதி பிரச்சனை நீங்கள் கேட்கல, ஜாதி பற்றி நீங்கள் பாராமமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து 1934 இருந்திருக்கு. 34 வந்து அவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் ஜாதியை பற்றி ஒரு தீர்மானம் போடுங்கன்னு. அப்புறம் உடனே அந்த உமாமகேஸ்வரன் பிள்ளை கூட்டுறாரு. இந்த மாநாட்டுக்கு தலைமை வந்து மறைமலையடிகள். அப்போ மறைமலையடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ் மாநாடு, ஜாதியை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் மறுக்கிறாரு. அப்போ வேற ஒரு தமிழறிஞர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
இந்த தமிழன் பேசணும்னு சொன்னீங்கன்னா கடவுள் மதத்தை பற்றியும் சமயத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பேசாமல் தமிழ் இல்லை. எனவே இந்த இந்த மாநாட்டில் சமய எதிர்ப்பாளர்கள் கடவுள் எதிர்ப்பாளர்களை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்லி சில தமிழறிஞர்கள் அவங்க ஒரு அஜெண்டாவத மாநாட்டுகளை தமிழ் மாநாட்டுகளை கொண்டு வராங்க. அப்போ இந்த தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, அதை நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் யார் நம்ம சரி நான் கேட்குறாரு, அதை நீங்கள் கடவுள் நம்ம ஆதரித்து பேசுறீங்கன்னா வந்து கடவுள் எதிர்ப்பு கருத்தையும் தமிழ் மாநாட்டில் பேசுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. இப்படி ஒரு வாதமாக வந்து அந்த தமிழ் மாநாடு போயிட்டுருக்கு. அப்புறம் கடைசியில் மறைமலடிகள் வந்து கடவுள் வாழ்த்து பாடி தலைமை உரையை துவங்குறாரு. உடனே சீடநாயகம் கேட்குறாரு, இங்கே தமிழ் மாநாட்டில் வந்து எதுக்கு கடவுள் வாழ்த்துக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை போகிறார். மறைமலடிகளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தேவாரம் பாடலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, தேவாரங்கிறது வந்து ஒரு தமிழ் இசை என்கிற முறையில் வேணால் பாடலாம், அதுக்கு வேணால் அனுமதிக்கிறாருன்னு சீடநாயகம் சொல்கிறாரு. அப்போ அவர் மனிதர்கள் அப்போ தமிழை வந்து தெய்வமாக வணங்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவர் சொன்னார், மொழியை போற்றலாம், தமிழை வந்து தெய்வமாகலாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். 34 இந்த மாநாடு ஒவ்வொரு மாநாடுகள்லையும் இந்த தமிழ் வழி முகமுடியில் கூட்டப்பட்ட சைவர்கள் மாநாடாக இருந்தாலும் சரி, ஆய்வாளர்கள் மாநாடு சைவ எல்லா மாநாட்டிலும் வந்து ஒரு கலவை குரங்கிறது வெடிச்சுக்கிட்டு ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயமா போயிட்டுருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கப்போ அடுத்த கட்டத்தில் 1935 வந்து ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் மறைமலையடிகளுடைய அறிவுரை கொத்து நூலை வந்து ஒரு பாடத்திட்டமாக வைக்கிறாங்க. அந்த அறிவுரை கொத்து நூலில் வந்து இருக்கிற ஒரு கட்டுரை வந்து மேல்நாட்டாரும் கீழ்நாட்டாரம் சொல்லி ஒரு கட்டுரை வந்து ஆய்வுக்கட்டுரை வருது. அதில் வந்து தமிழ் சமூகம் தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மேல்நாட்டாரை விட பல விஷயங்களில் வந்து எவ்வளவு பிற்போக்காளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தமிழர்களை பற்றிய ஒரு விமர்சனத்தை வந்து மறைமலையடிகள் வந்து எழுதிய ஒரு நூல். அந்த நூலை வந்து பல்கலைக்கழகத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்லி அப்போ இருக்கிற பார்ப்பன பத்திரிகைகள்லாம் கடுமையாக அதை எதிர்த்து வந்து எழுதுகிறாங்க. இப்போ சுதேச சமுத்திரம் தினமணி பத்திரிகைலாம் வந்து எழுத்து கட்டுரை வருது. அந்த வேற நேரத்தில் பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த மறைமலடிகளுடைய அத்தனை எதிர்ப்புகளையும் தூர ஒதுக்கி வச்சுட்டு மறைமலடிகளுக்கு ஆதரவாக தன்னுடைய மாநாடுகள் கூட்டங்களில் பேசுகிறாரு. தன்னுடைய எல்லா பத்திரிகைகளையும் மறைமலடிகளுக்கு இந்த கட்டுரை எழுதுறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி மறைமலடிகளுக்கு ஆதரவாக பெரியார் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ இது வந்து மறைமலடிகள் வந்து ஒரு பார்ப்பனர் அல்லாதார், பார்ப்பனர்கிட்ட எதிர்ப்பு வந்துச்சு என்கிற ஒரு பார்வையோடு தான் பெரியார் வந்து இதை ஆதரிச்சா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெரியாருக்கு தமிழர் என்றால் அவன் பெருமைக்குரியவன் தான், அவன்கிட்ட உள்ள விமர்சனங்கள் குறைகள்லாம் வந்து விமர்சிக்கக்கூடாது, அவனுடைய பெருமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற பெரியாருடைய கோட்பாட்டோட மறைமலருடைய கருத்தை வந்து பொருந்தி போன காரணத்தினால தான் பெரியார் வந்து அந்த கருத்தை வந்து மறைமலர்கள் பக்கம் நின்று வைக்கிறது என்னடா தப்பு என்று சொல்லி அவர் வந்து களத்தில் நிற்கிறார், குரல் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு 1938 வந்து தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்ததற்கு பிறகு மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தமிழறிஞர்கள்லாம் வராங்க. நாவலர் சோமசுந்தர பாரதியார் வராரு, பெரியார் வராரு, தமிழறிஞர்கள்லாம் வராங்க, தமிழ் கொடியை உயர்த்துறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. இதில் ஒரு குறுமையான ஒரு விஷயம் நான் கண்டுபிடிக்க ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னேன்னா, 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் இந்திய எதிர்ப்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு வைத்து கட்டுரைகள் இதில் என்ன கருத்தை முன்வைக்கிறாருன்னா, இந்தி என்பதன் வழியாக ஒரு ஆரிய பண்பாட்டை இந்த நாட்டில் திணிக்கிறதுக்கு வருகிறான். சமஸ்கிருதத்தை நேரடியாக திணிக்க முடியாதவன், இந்தி மொழியின் வழியாக ஒரு ஆரிய பண்பாட்டை திணிப்பதற்கான ஒரு ஆரிய படையெடுப்பு அப்படிங்கிற மொழியில் இந்திய எதிர்ப்பை பெரியார் பார்க்குறார். சைவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது தமிழ் மொழிக்கு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கான இடையில பார்வையில் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் இருந்த காரணத்தினால பெரியார் என்ன பண்ணாருன்னா, இந்த தமிழறிஞர்களை வந்து நன்றாக வந்து இந்த போராட்ட களத்திற்கு முழுமையாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்தை வந்து கூர்மையாக முன்னெடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் அவர் செய்கிறாரு. அதற்கு பிறகு அந்த அப்பொழுது 1937 ராஜகோபாலாச்சாரி இருந்த அந்த மந்திரி சபை வந்து இந்த உலக யுத்தம் வந்ததுக்கு காரணத்தினால கலைக்கப்படுறதுனால கட்டாய இந்திய எதிர்ப்புங்கிறது போயிடுது, அந்த எதிர்ப்பு பண்ணி போயிடுது. இப்போ இந்திய எதிர்ப்பில் வந்து சைவர்களும் சுயபரியார் இயக்கம் ஒன்றாக நின்று பேச போராட்டத்தை இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை ஒன்றாக நின்னாலும் கூட அதற்கிடையிலே அவங்களுக்கு சமரசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. திருச்சியில் வந்து ஒரு மாநாடு நடக்குது, சென்னை மாகாண தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து பெரியார் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். என்ன தீர்மானம் சொன்னால், கட்டாய இந்தி திணிப்பை வந்து ராஜகோபாலாச்சார் ராஜாஜி கொண்டு வந்ததற்கு சென்னை மாகாணத்தினுடைய பிரிட்டிஷ் ஆளுநர் எப்படி கையெழுத்து போடலாம், அவர் கையெழுத்து போட்டதுனால இந்த ஆளுநர் மேலே இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு போய்விட்டது அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரியார் கொண்டு வர்றார்.
அப்போ சைவர்களுக்கெல்லாம் உடனே பயந்து போயிடுறாங்க. என்னடா அது பிரிட்டிஷ் அதிகாரியத்தை வந்து தீர்மானம் போட்டால் நாளைக்கு பெரிய சிக்கலாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் போட முடியாது, வேணா நம்ம வந்து ஒரு தூதுக்குழு அனுப்பிச்சு ஐயா நீங்கள் வந்து இப்படி ஒரு கையெழுத்து போட்டிருக்கக்கூடாது, நம்ம வேண்டுகோளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பேன்னு சொன்னப்ப பெரியார் சொன்னார், இங்கே வந்து இந்தி இருக்கிறதா இல்லைங்கிறத பற்றி பிரிட்டிஷ்காரனுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் ஒரு தூதுக்குழு போய் அவன் கருத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் இப்படி ஒரு தீர்மானம் போடுறதான் சரி அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. அப்போ அந்த கட்டத்தில் வந்து சைவர்களுக்கும் இந்த சைவர இயக்கத்திற்கும் இந்திய எதிர்ப்பு காலத்தில் உருவான வரை வந்து திரும்ப வந்து முரண்பாடுகளுக்கான நிலைமைக்கு தான் போகுது. இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 38 இந்திய எதிர்ப்பு மாநாடு இந்தி வந்து விலக்கி கொள்ளப்படுது. அடுத்து 39 இந்த தமிழ்வங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் சைவர்கள்லாம் சேர்ந்து தமிழர் திருமண மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை தமிழக சென்னையில் கூட்டுறாங்க. இந்த மாநாட்டை எதுக்கு கூட்டுறாங்கன்னா, பெரியாருடைய சுயமரியாதை திருமணங்கள், அந்த திருமணத்தில் பெண் அடிமை வலியுறுத்தப்படுகிறது, ஜாதி எதிர்ப்பு வலியுறுத்தப்படுகிறது, புரோகித எதிர்ப்பு வலியுறுத்தப்படுகிறது, தாலி கூடாது என்று பேசப்படுகிறது, இப்படி ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை முன்னெடுப்பதற்கு கூடிய ஒரு திருமண முறையாக அது இருந்தது. ஆனால் சைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ப்பன வடமொழி மந்திரத்தை மட்டும்தான் இவன் எதுக்குன்னு சொல்கிறான், பாக்கி எல்லா அடிமைக்குறுகளும் சைவம் ஏற்றுக்குது. அப்போ பெரியாருடைய சைவரியாத திருமணம் சமூகத்தில் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் தமிழ் திருமண முறை அப்படிங்கிற ஒரு முறையை ஏற்படுத்தி, வடமொழி பேசுகிற புரோகிதர்களுக்கு பதிலாக தமிழ் பண்டிதர்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் மந்திரத்தை ஓத செய்வது, மற்றபடி அவன் செய்த சடங்குகளை விட என்னென்ன சடங்குகளாக கூடுதல் சடங்குகளோ அத்தனை சடங்குகள் செய்கிறது அப்படிங்கிறதுங்கிற தமிழ் திருமண முறையை இன்றைக்கு வந்து பல இடத்துல வந்து சேமரியாக திருமணம் பண்ணாதவங்க வந்து இன்றைக்கி தமிழ் திருமண முறைன்னு சில பேர் போகிறாங்க, தமிழ் தேசம் பேசவும் இன்றைக்கி போகிறாங்க. பட் இது கொண்டாடப்பட்டவர் நோக்கமே வந்து சேமரியாதை இயக்கத்துக்கு ஒரு எதிர்ப்பு வினையாக சேமரியாதை திருமணங்களை வந்து நடத்துவதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இது கொண்டுவரப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதைத் தொடர்ந்து 1943 வந்து ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் கொளுத்துறோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விவாதம் நடக்குது. அது சேலத்தில் நடக்குது, சென்னை சட்டக்கல்லூரியில் நடக்குது. அந்த சேலம் சென்னை சட்டக்கல்லூரியில் வந்து அண்ணா வந்து கலந்துக்கிட்டு பேசுகிறாரு, நாவலர் சோமசுந்தர பாரதியார், ஆர்பி சேதுப்பிள்ளை இவரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அந்த இதில் பேசுகிறாங்க. பேசி அதில் வந்து அந்த ரெண்டு பேர் விவாதத்தில் வந்து அவங்களாம் தோற்றோடி போய் விடுகிறாருன்னு இந்த தரப்பில் சொல்லப்படுது. விவாதத்தில் வந்து தோத்தவங்க ஜெயிச்சோன்னு சொல்ல முடியாது, ஆனால் நேருக்கு நேராக ஒரு வாதம் நடக்குது, அது தீ பரவட்டும் அப்படிங்கிற முறையில் வந்து அது நூலாகலாம் வெளியிடப்படுது. அப்போ அந்த அளவிற்கு வந்து ஒரு கடுமையான ஒரு மோதலை வந்து அந்த சைவத்துக்கு இடையில ஒரு உருவாக்குனுச்சு. இப்போ தொடர்ச்சியாக நான் இப்போ ஆரம்பத்தே பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டுக்கு முன்னாடி மறைமலை அடிகள் சைவத்தை வந்து ராமாயணத்தை வந்து விமர்சனம் பண்ண குடியரசு, பெரிய புராணத்தையும் திருவிழா புராணத்தையும் விமர்சனம் பண்ணத்திலிருந்து சைவருடைய எதிர்ப்பு தொடங்கி, பிறகு சைவம் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு மாநாடுகளை கூட்டி அதில் வந்து கடுஞ்சைவம் இடைத்தர சைவம் சுயமரியாதை சைவம் என்ற பிரிவுகள் உண்டாக்கி அந்த பிரிவுகளுக்கு உள்ளவங்களுக்கும் அந்த சைவர்களுக்கு இடையிலையும் சேமரியாருக்கு சைவத்துக்கும் இடையில போராட்டங்கள் தொடங்கி, மறைமலை அடிகளுக்கும் பெரியாருக்கு இடையில சமரசம் ஏற்பட்டு, பிறகு மறைமலை அடிகளுக்காகவே பெரியார் குரல் கொடுக்கிற நிலைமை உண்டாக்கி, அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் முடிந்ததற்கு பிறகு அந்த அணுகுமுறையில் ரெண்டு பேருக்கு இடையில மீண்டும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, அதற்கு பிறகு இந்த சைவத்துக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சுயமரியாதை இயக்கம் பெரியார் இயக்கங்கிறது தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருந்திருக்கு அப்படிங்கிற வரலாறை சுற்றிலும் மறைச்சிட்டு பெரியாருடைய இயக்கம் வந்து சுயமரி சில சைவத்தலை வந்து அடித்தளமாக கொண்டது என்று சொல்லப்பட்ட ஆய்வுங்கிறது எந்த விதத்திலும் அவருடைய உள்ளடக்கத்திலும் சரி வரலாற்று போக்கிலும் சரி உண்மைக்கு நேர் மாறான ஒரு ஆய்வாக இருந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொன்னவர் சொன்னால், எந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி அந்த சமூக குழுக்கள்லிருந்து உள்வாங்கி அதிலிருந்து வருகின்ற எதிர்ப்பை வைத்து தான் அந்த போராட்டத்தை வந்து முறியடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சைவத்தினுடைய எதிர்ப்பில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெரியார் வந்து ஒட்டுமொத்தமான பார்ப்பனர் அல்லாதாருடைய ஒரு தலைவராக இருந்தார், பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்ன தவறு செஞ்சாலும் பெரியார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறத ஒரு வகுப்புவாத அடிப்படையில் மட்டும் பார்ப்பனர்களை பார்த்து அவர்கள் மீது ஒரு வெறுப்பை ஒரு துவேஷத்தை பெரியார் கக்கி கொண்டிருந்தார். பார்ப்பனர்களால் செய்கிறது எல்லாமே வந்து பெரியார் வந்து ஏற்றுக்கொண்டாரு என்று சொல்லப்படுகிற கருத்தும் அடிப்படையில் ஒரு தவறான கருத்து. பார்ப்பனர்களை சிந்தனையைக்கும் சைவத்துக்கான சிந்தனைக்கும் எந்த விதத்திலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சைவத்தை பேசுகிறவன் பார்ப்பனர் அல்லாதவராக இருந்தாலும் அவனும் வந்து ஒரு பார்ப்பனியத்தினுடைய ஒரு கருத்தியலை பரப்பக்கூடியவன் தான்.
அவரும் இந்த வெகு மக்களுடைய சுயமரியாதைக்கும் வெகு மக்களுடைய ஒடுக்கப்பட்ட உரிமைக்கும் செய்யவர்கள் என்பவன் எதிரானவன் தான் என்று பெரியார் இயக்கம் கவலைப்படாமல் களத்திலே நின்று களம் கண்டு போராடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இதுல நம்ம பார்க்க வேண்டியது. ஒட்டுமொத்தமாக பார்ப்பாளர்னா பெரியார் பேசுவார் இறந்த அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது எதற்காக பேசப்படுது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு. அறிவுரை கொத்துங்கிற வர்றப்ப அறிவுரை கொத்துங்கிற விஷயத்தை கூட மறைமுறையில் பார்ப்பனர்களாக அரங்கத்தை சொல்ல அறிவுரை கொத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயம்தான். இது அல்லாமல் சைவத்தை பற்றி சில அடிப்படையாக பெரியார் முன்னிறுத்திய சில கேள்விகள் இருக்கு. அவர் வந்து குடியரசு பத்திரிகையில் எழுதினது 1928 குடியரசில் சைவத்தை பற்றி பெரியார் வந்து சில கேள்விகள் கேட்டு ஒரு பட்டியல் போடுறார். அது வந்து ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயம் அப்படின்னு நம்ம கருதி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நமக்கு தெரியுது. அதில் என்ன சொல்கிறார் பெரியார்னா, பார்ப்பன வேதம், பார்ப்பன புராணம், பார்ப்பன வேள்வி மற்றும் சங்கராச்சாரிகளை எதிர்ப்பதாகவும் அவற்றோடு தங்களுக்கு ஒட்டு உறவு கிடையாது என்று கூறும் சைவ சமயத்துக்காரர்கள் தங்கள் கடவுளான சிவனுக்கு மட்டும் கந்தபுராணம் சிவமகா புராணத்திலிருந்து ஏன் ஆதாரம் தேடுகிறீர்கள்? இப்போ கந்தபுராணம் சிவபுராணனுக்கும் தமிழனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வந்து ஒரு ஆரிய வழி வந்து ஒரு இலக்கியங்கள். அது அதுக்குலேருந்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் தமிழன் கடவுள் தமிழர் மதம்னு சொல்கிறதுக்கான என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த புராணங்களை ஒதுக்கிவிட்டால் சைவத்தில் சிவனுக்கு ஏதாவது இடம் இருக்கிறது என்று கூற முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. சைவம் உட்பட இந்து வைணவ கடவுள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த கடவுள்கள் எல்லாம் தேவர்களின் யாகத்தை எதிர்த்து வந்த அரக்கர்களை அழித்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் சுத்தரிக்கப்படுபவர்களாகத்தானே இருக்கிறார்கள். தேவர்கள் யாகத்தை காப்பது என்ற ஒன்று மட்டுமே கடவுள் கோட்பாடாக இருப்பது. எல்லா கடவுளுக்கும் தேவர்னு சொன்னால் ஆரியர்கள், அதை ஒழிக்கி வந்தவனா அரக்கர்கள். எல்லா கடவுளுடைய வேலைன்னு சொன்னான்னா இந்த இந்த தேவர்களையும் யாகத்தையும் காப்பாற்றுறது தான் கடவுளுடைய வேலையாக வச்சுருக்கீங்க. அப்போ எல்லா கடவுளும் செஞ்சுருக்கிறது ஒரே கடவுளாக இருக்குங்கிறப்ப அது அதை பற்றி நீங்கள் என்ன நியாயம் பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறார். சைவ சமய தலைவர்கள் என்பவர்களும் கூட வேதங்களையும் யாகங்களையும் காப்பாற்றுவதற்கும் அவற்றை எதிர்த்தவர்களை அழிப்பதற்கும் தோன்றியவர்கள்தான் என்பதை மறுக்க முடியுமா? வேதம் யாகம் அவற்றை காப்பாற்ற வந்த கடவுள்கள் ஆரியர்களால் புனையப்பட்ட புராணங்கள் இவற்றை ஒதுக்கிவிட்டால் சைவம் என்ற ஒன்று வேறு இல்லை என்பதை மறுக்க முடியுமா? தேவாரத்துக்கோ திருவாசகத்துக்கோ தமிழ்மறைக்கோ சைவத்தில் எங்கேயாவது இடம் இருக்கிறதா? சைவம் ஆகமம் தேவாரம் திருவாசகம் என்ற வார்த்தைகளும் சைவ கடவுள்களின் பெயர்களும் கடவுள்களின் மனைவி பிள்ளைகளின் பெயர்களும் முழுதும் ஆரிய மொழியிலேயே இருப்பது ஏன் கேட்கிறார் பெரியார். சைவம் ஆகமம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் தமிழ் தானா? இதில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க இதெல்லாம் வந்து ஆரிய கடவுளுடைய பெயர்களே இருக்கிறது ஏன்? அப்பெயர்களுக்கு புனையப்படும் கதைகளும் புராணங்களும் பெரும்பாலும் ஆரிய மூலத்திலிருந்து மொழிபெயர்ப்பாக இருப்பது ஏன் என்ற கேள்விகளை பெரியார் எடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடவுளை பற்றியும் கேட்கிறார் சில கேள்வி. இப்போ முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க எல்லாரும். முருகன் எங்கள் அவருக்கு நிகரானவன், அவர் எங்கள் தலைவருக்கு நிகரானு சில கவிஞர்கள்லாம் பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. முருகனை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, முருகனை வந்து தமிழ் கடவுளாக காட்ட சில முனையும் போது சுப்பிரமணியன் வேறு முருகன் வேறு என்று பிரித்து காட்ட முடியாமலும், அப்புறம் சுப்பிரமணியன் எங்கே இருந்தான்? சுப்பிரமணியனும் முருகனும் ஒன்றாயிட்டீங்க. சுப்பிரமணியங்கிறவன் வந்து தமிழ் கடவுள் இல்லை, அவன் வந்து ஒரு வடமொழி பெயரை சூட்டிகிட்டு இருக்கிறான். ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாது. முன்னர் மனைவியாக இருந்த பிரித்து காட்ட முடியாமலும் முன்னர் மனைவியாக இருந்த வள்ளி ஆரிய ஊடுருவலுக்கு பின்னர் தெய்வானை என்ற சட்டப்பூர்வ மனைவிக்கு பிறகு முருகனுக்கு வந்து சேர்ந்த வைப்பாட்டியாக, அதாவது மனைவியாக இருக்கிற வள்ளி வந்து வைப்பாட்டியாகி அதற்கு பிறகு வந்த இவன் வந்து யார்? வள்ளி வந்து வைப்பாட்டி ஆகிடுறா, முருக தெய்வானை வந்து மனைவி ஆகிடுறான். அப்போ ஆரிய கடவுளில் ஊடுருவலை மட்டும் மனைவி ஆகிட்டு அவனை வந்து முருகனுக்கு உண்மையான மனைவி வந்து ஏன்டா வைப்பாட்டியாக நீங்கள் மாத்துறீங்க ஊடுருவலை? இதுதான் ஒரு தமிழ் கடவுள் லட்சணமானு ஒரு கேள்வி கேட்கிறார் பெரியார். அடுத்து மாயோன் என்பதில் மா என்ற சொல்லுக்குள்ள கருப்பு என்னும் பொருளை கருதி திருமாலாக கருமை நிற கண்ணனாக விளக்குகிறார்கள். அவர் திருமால் கருமை நிறம் உள்ளவன் கண்ணன் அப்படின்னு தமிழ் கடவுள். அந்த கண்ணன் என்னும் தலைவன் கூட நப்பிள்ளை என்னும் தலைவியைத்தான் இணையாக கொண்டிருந்ததாக கூறுகின்றனர். நப்பிள்ளை தான் அவனுடைய மனைவியா வைத்ததாக கூறுகின்றனர் நம்முடைய பழந்தமிழ் இலக்கிய நூல்கள். இப்போது கண்ணனும் கிருஷ்ணனும் கலந்து போயுள்ள சூழலில், இப்போ கிருஷ்ணனை வந்துட்டான் கண்ணன் ஒன்றுதான் ஆகிட்டீங்க, கலந்து போன சூழலில் தலைவிகளாக பாமா ருக்மணியையும் அதைவிட வேடிக்கையாக பிறன் மனைவியாகிய ராதாவையும் கருதும் போக்குள்ளது, நப்பிள்ளையை நினைப்போர் ஒருவரும் இல்லையே, எங்கடா போச்சோ தமிழ் கடவுள்னு கேட்குறாரு. அப்போ அந்த முருகனும் கிருஷ்ணனை வச்சு இதில் வந்திருக்கிற அந்த ஆரிய ஊடுருவலையும் சேர்த்து வச்சுக்கிட்டாரா நீ சைவத்தை நீ பேசிகிட்டு இருக்க, அப்போ உன் தமிழுக்கான அடையாளம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெரியார் வந்து எழுப்பியிருக்கார். ஆக சைவத்தை எதிர்த்து அன்றைக்கு எழுப்பின பெரியாருடைய விஷயங்கள் வந்து கடைசி வரலையும் அந்த சைவத்தினுடைய உடன்பாடுங்கிறது இல்லாமல் போச்சு.
இப்போ சைவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பற்றி இல்லாத ஆரியத்தோட பார்ப்பனியத்தோட கலந்து நிற்கின்ற கைகோர்த்து நிற்கின்ற ஒரு கோட்பாடாக அது மாறி போயிருக்கு. இப்போ சைவம் என்பதற்கான ஒரு பெரிய சைவ சித்தாந்தங்கள் சைவ மத நூல்கள் அதெல்லாம் பேசுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. நான் ஏற்கனவே என்னுடைய உரையில் துவக்கமாக குறிப்பிட்டது போல் இன்றைக்கு சைவம்னா சொன்னீங்கன்னா அது ஒரு சாப்பாட்டில் மட்டும்தான் வந்து நிற்கக்கூடிய ஒரு தத்துவமாக மாறியிருக்கு. சைவமா சைவமா அப்படிங்கிற விஷயத்தோட குறுகி போன ஒரு விஷயமாக மாறி போயிருக்கு. அப்போ பெரியார் இயக்கங்கிறது வந்து சைவத்தினுடைய ஒரு அடித்தளத்திலையும் சைவர்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கிறது தவறு. பார்ப்பனர் அல்லாதவர்கள் சைவர்கள் இருப்பாருங்கிறதுனால அவங்கெல்லாம் பெரியார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சைவத்தை தூக்கி பிடித்ததுங்கிறது வந்து சமுதாயத்துக்கு பயன்படாத ஒரு கருத்தியல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பெரியார் கடுமையான ஒரு கருது முதலை கொண்டு வந்தார். இதைவிட கடுமையாக வந்து சைவத்தை வந்து குருசாமி கடுமையாக எடுத்து ஒவ்வொரு சைவ மாநாட்டினுடைய கூட்டங்களில் போய் சைவர்களை எதிர்த்து வந்து அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா குருசாமியே வந்து ஒரு சைவ உடைய முதலியாருடைய பிறந்தவர் தான். அவருடையதுலேயே கூட ஒரு மடத்துக்கான ஒரு சன்னிதானமாக போவதற்கு தயாரிக்கப்பட்டவர் தான் குத்துசி குருசாமி தான் அவருடைய வரலாறு எதனை சொல்கிறார். குருவி கிளம்பி வேலை சொல்கிறார். அப்போ ஒரு 60-70 கேள்விகள் வந்து சைவத்தை பற்றி கேட்குறாரு. பெரிய குருசாமி வந்து பெரியார் பார்ப்பனத்தை பற்றி எழுதுவதற்கு சமமாக சைவர்களை வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நான் பார்க்கணும்னு சொன்னால் தன்னுடைய சுயஜாதி தன்னுடைய சொந்த ஜாதி இன்றைக்கு ஜாதி எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் தன்னுடைய ஜாதியை விட்டுட்டு பாக்கி ஜாதியெல்லாம் எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜாதி எதிர்ப்பாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அப்போ தன்னுடைய சுயஜாதி ஒரு ஆதிக்க ஜாதியாக மாறுகிற போது தன்னுடைய சுயஜாதி ஒரு சுரண்டல் சக்தியாக மாறுகிற போது அந்த சமூக குழுக்கள்லிருந்து ஒரு கழக குரல் வரணும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுயமரியாதை இயக்கத்தில் நடந்திருப்பதாக காட்டுது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைகளில் இந்த சொந்த சமூகத்தில் இருந்த கழக குரல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பங்கை வைத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த போனோம். இன்றைக்குள்ள சாதி சமூகத்தில் இருக்கிற இப்போ எல்லா குழுக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சில இடத்துல அந்த தலித் மக்களுக்கு எதிரான கலவரங்கள் நடக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் போய் நடக்குது, கல்லர்கள் நடக்கிறாங்க, வன்னியர்கள் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த கவுண்டர்கள் வன்னியர்கள் கல்லர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த சாதிகளை நம்பாமல் வேறு இயக்கங்களில் வந்து இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. பொது உடைமை இயக்கங்களில் சாதி இல்லாத இயக்கங்களில் பெரிய இயக்கங்களில் இருக்கிறாங்க. அவங்க அந்த இயக்கங்களுடைய செயல்திட்டங்கள் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த சூழலில் இன்றைய சமூக சூழலில் எந்தெந்த சொந்த சாதியில் வந்து அந்த சாதிக்கு ஒட்டுமொத்த சாதிக்கு உரிமை கொண்டாடுகிற சாதி குழுக்களை எதிர்த்து அந்த சாதிக்குள்ளே இருக்கின்ற அந்த சாதி எதிர்ப்பாளர்கள் அவர்களை எதிர்த்தே வெளியில் வந்து போராட வேண்டிய ஒரு கட்டம் இன்றைக்கு இருக்குது அப்படிங்கிறத சைவத்தை எதிர்த்து இன்றைக்கு வந்து அன்றைக்கு செய்முறையை அதே நடத்தினதோ அதிலிருந்து நம்ம பெறக்கூடிய ஒரு பாடமாகவும் நம்ம இன்றைக்கி கருத வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படிங்கிற எல்லையோட இந்த சைவத்தினுடைய நிறைவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து வந்து நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து இந்த சுயமரியாதைகளுக்கும் சமதர்மவாதிகளுக்கும் நடந்த ஒரு முதலை பற்றியான ஒரு விஷயங்கள். இதில் வந்து குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் அவர் வந்து மேலைநாட்டு பயணத்திற்கு போய் வந்ததற்கு பிறகு மேலைநாட்டு பயணத்திற்கு போவதற்கு முன்பே பெரியார் வந்து பொது உடைமைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனால் போய் வந்ததற்கு பிறகு அதை பற்றி ஒரு செயலூக்கமான செயல்பாடுகளை இயங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு இருந்த காரணத்தினால ஈரோட்டில் வந்து பெரியாருடைய இல்லத்தில் சமதர்மிகள் சோசியலிஸ்ட் இவங்கெல்லாம் கூடி ஒரு திட்டத்தை உருக்காங்க. அதுக்கு வந்து சுயமரியாதை சமதர்ம திட்டம் என்று ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த திட்டம் வந்து பல பொருளாதார விஷயங்களை பற்றியும் நிலத்தினுடைய உரிமைகளை பற்றி ஜமீன்தாரி முறை ஒழிப்பை பற்றி பொருளியல் கோட்பாடுகளை பற்றி மக்களுக்கு அரசு நிறுவனங்கள் அதிகமாக வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அந்த அரசு அதிகாரிகளுக்கான சம்பளங்கள்லாம் குறைக்கப்படணுங்கிறத பற்றியான பொருளாதார மாற்றங்களை பற்றியான திட்டங்களை வந்து அந்த ஈரோடு சமதர்ம திட்டம் அப்படிங்கிறது வந்து திட்டம் வந்து வலியுறுத்துது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளேயே சமதர்ம கட்சி என்ற ஒரு அரசியல் பிரிவையும் சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளே உருவாக்கலாம். அப்போ ஈரோடு சுயமரியாதை திட்டம் என்று உருவாக்கப்படுகிறது. சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சி வந்து அங்கே உருவாக்கப்படுது. அந்த கட்சி வந்து மாவட்டந்தோறும் வந்து மாநாடுகள் நடத்துது. அந்த மாநாட்டிற்கு பெரிய அளவிற்கு வந்து ஆதரவு அதிகமாக பெறுகுது. இந்த சுயமரியாதை சமதர்ம சங்கங்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழகத்து முழுவதும் ரொம்ப அதிகரிக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் வந்து இந்த சமதர்ம இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கங்கள் வந்து அதிக அளவுக்கு பெருகுவதை பார்த்து அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வந்து ஒரு பெரிய அச்சம் ஏற்படுது. இது வந்து ஒரு ஆபத்தான அறிகுறி. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்றைக்கும் வந்து பொது உடைமைக்கும் கம்யூனிசத்துக்கும் நேர் எதிரானவர். அப்போ இது அவனுக்கு ஒரு அச்சமான விஷயமாக அவன் பார்க்குறான். உடனே வந்து பெரியார் இயக்கத்துக்கு சுயமரியாதை இயக்கத்துக்கு கடுமையான நெருக்கடிகளை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க குறிவைக்கிறது பெரியாருடைய குடியரசு பத்திரிகையை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குடியரசு பத்திரிகைக்கு ஒரு குறைந்தபட்ச அளவு அது அளவுக்கு நீ ஜாமீன் தொகையை அரசாங்கம் கட்டணும் என்று ஒரு அரசாங்கத்தில் ஒரு நிபந்தனை போடுறாங்க. குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை வந்து சோதனை போடுறாங்க.
பெரியார் வந்து இன்றைய ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதினால அவர் மேல வந்து ராஜதுவேஷ வழக்கு போடப்படுது. அப்ப குடியரசு பத்திரிகை நடத்த முடியாம இழுத்து மூடப்படுது. குடியரசு பத்திரிகை வந்து இழுத்து மூடினோன்ன அதே அலுவலகத்துல அதே இதுல பெரியார் வந்து புரட்சி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பத்திரிகை தொடங்குறாரு. அப்ப அதுல என்ன எழுதுறாரு, முதல் தலைக்கு என்னன்னா குடியரசுக்கு தடை வருகிற போது புரட்சி தொடங்கும் என்று தலைப்பு போட்டுதான் அந்த கட்டுரையை வந்து பெரியார் அதுல எழுதுறார், உண்மையிலே எழுதுறார் புரட்சி பத்திரிகையில. அப்ப சுயமரியாதைக்காரங்க வந்து இந்த இயக்கத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி மேலை நாட்டில் இருக்கிற பல சிந்தனையாளர்களுடைய நூல்கள், பகுத்தறிவுடைய நூல்கள் இவையெல்லாம் வந்து சாத்தாங்குளம் ராகவன் என் அவர் ஒரு சைவத்தை சேர்ந்தவர் தான், அவருடைய முயற்சியில் வந்து நிறைய நூல்கள்லாம் கொண்டு வரப்படுது. அந்த நூல்களுக்கெல்லாம் வந்து படிப்படியாக வந்து தடைபடப்படுது, தொடர்ச்சியாக தடைபடப்படுது. அதே மாதிரி வந்து நம்முடைய பகத்சிங் வந்து நான் ஏன் நார்த்திகன் ஆனேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின ஒரு நூலை வந்து ஜீவானந்தத்தை வைத்து மொழிபெயர்க்க சொல்லி இந்த இயக்கம் வெளியிடுது. அந்த பகத்சிங் வந்து ஒரு பொதுவுடைமைவாதி, பொதுவுடைமை கொள்கையை பேசினவருங்கிறதுனால அந்த நூலை வெளியிட்ட காரணத்தினால அந்த நூலுக்கு வெளியிட்டதற்காக அந்த நூலை வெளியிட்டவருக்கு மேலே உள்ள மொழிபெயர்த்த ஜீவா அவர்கள் மீதும் வெளியிட்டவங்க கண்ணம்மா மேலும் அந்த வழக்கு வந்து அவங்க பதிவு செய்யப்படுது. இந்த குடியரசு பத்திரிகை அதோட நிறுத்தப்படுற காரணத்தினால பெரியார் கைது செய்யப்படுகிறார், அவருடைய சகோதரி கண்ணம்மாளும் கைது செய்யப்படுறாங்க. பெரியார் வந்து எதிர்வழக்கால் கண்ணம்மாள் வந்து எதிர்வழக்காலாகி அவங்க வந்து பிழையில் வந்துடுறாங்க. பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நான் எதிர்வழக்காலாமல் நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் அவர் தாக்கல் செய்து கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய இயக்கம் வந்து வன்முறை நாங்கள் செயல்படுற இயக்கம் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை வந்து எல்லா இயக்கத்துக்கும் இருக்குது, அந்த அடிப்படையில் துவேஷம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் நாங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம், சுயமரியாதை சமதர்ம பிரச்சாரத்தை நான் 7-8 ஆண்டுகளாகவே நான் செய்து வைத்து கொண்டிருக்கேன், இது வந்து என்னுடைய புதுமையான பணி இல்லை, அதனால் இந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து என்னை விடுவித்தாலும் விடுவிக்கலாம், இல்லை எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் நீங்கள் தண்டனை கொடுங்க, நான் எதிர்வழக்காட போகிறதில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா இந்த கொள்கையை பேசுகின்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக வேண்டும் என்பது எங்களுடைய தோழர்களுக்கு ஒரு உணர்ச்சியை உண்டாக்குவதற்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுக்கு முன்னாடியே போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பெரியார் வந்து கொடுக்குறார் இப்போ தொடர்ச்சியாக அந்த நெருக்கடியெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பெரியாருடைய காலகட்டத்தில் ஒரு கட்டத்து மேலே பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, சுயமரியாதை இயக்கத்திற்கு உடைய கூட்டங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஒற்றர்கள்லாம் போகிறாங்க, சுயமரியாதை இயக்கத்திற்கான பெரியாருடைய பேச்சுகளை வந்து ஒற்றெடுப்பதற்கு ஆட்கள்லாம் வராங்கன்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட சுயமரியாதை இயக்கத்தை வந்து தடை செய்ய போகிறாங்க என்கின்ற ஒரு சூழல் வந்து வருதுங்கிறப்ப பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முடிவெடுத்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கையை வந்து நான் கைவிடலை, ஆனால் இது சமதர்ம இயக்கத்தினுடைய கொள்கையை நான் கைவிடலை, ஆனால் இப்போ நிறுத்தி வைப்பதற்கு நான் முடிவெடுக்கிறேன். ஏன்னா சமதர்ம கொள்கையை வந்து நம்ம பின்னாடி பேசிக்கலாம், இந்த கடவுள் மத ஜாதி பார்ப்பன எதிர்ப்பு என்ற சுயமரியாதை கொள்கைகளை பேசுவதற்கு வந்து யாருமே இல்லை, அதனால் வந்து நம்ம வந்து அதை நிறுத்தி வைக்கிறார் என்று ஒரு கருத்தை வந்து பெரியார் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். அது வந்து சிங்காரவேலர் ஜீவானந்தம் போன்றவர்கிட்ட ஒரு பெரிய கருத்து வேறுபாடை உண்டாக்குது, அது ஒரு அம்சம். ரெண்டாவது வந்து இந்த திட்டம், பெரியார் வந்து இந்த குடியரசு கட்டுரை எழுதினதுனால சிறையில் கோவை சிறையில் இருந்த காலத்தில் ராஜாஜி வந்து அந்த சிறையிலே கூட இருக்கிறாரு. அப்போ ராஜாஜி வந்து திரும்ப பெரியாரை வந்து காங்கிரஸ் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் காங்கிரஸில் வந்து திரும்ப சேர முடியாது, ஆனால் நான் சில திட்டங்களை கொடுக்குறேன், அந்த திட்டங்களை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் வெளியிலிருந்து அதுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று அவர் சொல்கிறார், ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ராஜாஜி நான் காந்திகிட்ட பேசி நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் காந்திகிட்ட போகிறப்ப அதே வகுப்பு வாய்ப்பு அதெல்லாம் போகுது, காந்தியை முடியாதுன்னு சொல்லிடுறாரு, நிராகரிச்சிடறாரு. அப்போ காங்கிரஸ் போகிறங்கிற விஷயம் இல்லை. அப்போ இதே திட்டத்தை வந்து நீதி கட்சிக்கு பெரியார் கொடுக்குறாரு. நீதி கட்சிக்கு பெரியார் கொடுக்குறப்ப நீதி கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் கூட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திட்டத்தை நாங்கள் பரிசீலிக்கிறபடி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீதி கட்சியின் சார்பில் சொல்லப்படுது. பெரியாருடைய சுயமரியாதை சமதர்மம் இயக்கம் வீறு கொண்டு எழுந்து அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனே அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய செல்வாக்கு அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் பெரியாருடைய தலைமைக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்பட்டு ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு வாங்க ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் நீதி கட்சிக்கு வரணும்னு சொல்லி நீதி கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அழைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜெயபிரகாஷ் நாராயணர் வந்து இங்கே வந்து செஞ்சிருக்கிறப்ப அவர் ஒரு சோஷலிஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயண், அப்போ நீங்கள் சோஷலிஸ்ட்டுக்கு நீங்கள் வரணும் என்று சொல்லி ஜெயபிரகாஷ் நாராயண் பெரியாரை பார்த்து அழைக்கிறார். இப்போ பெரியாருடைய செல்வாக்கு வந்து ஒரு பெரிய உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அவருடைய இயக்கம் தடை செய்ய போகிறது என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்காரவேல் போன்றவர்கள் ஜீவானந்தம் போன்றவர்கள்லாம் இந்த கருத்தை வந்து பெரியார் வந்து இப்படி செஞ்சது ரொம்ப தவறு, நிறுத்தி வைக்கிறது சொன்னது தவறு என்று அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ மேடைகளில் வந்து விமர்சிக்கப்படுது. அதே சமயத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கின்ற சில சுயமரியாதைக்காரர்கள் ராமநாதன் போன்றவர்கள்
பொன்னம்பலனார் கொண்டவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இயக்கம் வந்து சமதர்ம கொள்கையை பேச ஆரம்பித்ததற்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தினுடைய பார்ப்பன எதிர்ப்பு கொள்கை, ஜாதி எதிர்ப்பு, கடவுள் மத எதிர்ப்பு கொள்கையில ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. அதனால இன்றைக்கு பார்ப்பனர்கள்லாம் வந்து ரொம்ப அதிகாரமிக்கவங்களாம் வந்து கொளுத்திட்டு இருக்கிறாங்க. இது சுயமரியாதைக்கு ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போறக்கூடிய நிலைமை உண்டாக்கிடுச்சு. அதனால வந்து இப்போ வந்து நீங்க முழுக்க முழுக்க சுயமரியாதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, பெரியார் வந்து சமதர்ம கொள்கையை வந்து விட்டது தப்பு, அவர் சமதர்ம கொள்கையை முன்னெடுக்கணும்னு சொல்லி அந்த தரப்பு பண்றாங்க. இப்போ இரண்டு பேருடைய ஒரு கருத்தையும் போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் விளக்கம் கொடுத்து வந்து பெரியார் வந்து பதில் சொல்றாரு. பதில் சொல்லுகிற போது அவர் எந்த சூழ்நிலையில நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது, நான் இதற்காக சமதர்ம கொள்கையை நான் வந்து விட்டுட்டேன் என்ற அவசியம் இல்லை, இது இன்றைய காலகட்டத்துடைய சூழ்நிலை கருதி இயக்கம் வந்து தடை பண்ணக்கூடாது என்ற கருதி நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இது இருக்கு என்று சொல்லி பெரியார் வந்து விளக்கம் அளிக்கிறார். இந்த விளக்கங்கள் எல்லாம் பெரியாரை பற்றி கடுமையாக சிங்காரவேலரை வைத்த விமர்சனங்கள், ஜீவா பேசிய பேச்சுகள், இவைகள் எல்லாமே பெரியாருடைய குடியரசு பத்திரிகையிலே பெரியார் வெளியிடுறார். வெளியிட்டு தான் பெரியார் வந்து அதற்கான விளக்கங்களையும் அவர் கொடுக்குறார். அதே மாதிரி அவர் பொன்னம்பலம் எழுதின கட்டுரையும் குடியரசில் எழுதுறாரு. குடியரசில் போட்டு அதற்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்து அவர் சொல்றாரு. அப்போ பெரியார் சொல்றாரு, அந்த ஏன் அந்த முடிவை எடுத்தேன் என்பதை பற்றி பெரியார் சொல்கிறப்ப சொல்றாரு, சமூக வாழ்க்கையில் சமதர்ம முறை ஏற்படாமல் பொருளாதாரத்துறையிலும் அரசியல் துறையிலும் சமதர்ம முறை ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது முறையான காரியம் என்றோ முடியக்கூடிய காரியம் என்றோ நாம் கருதவில்லை. குறுகலான வழியில் விரிவான வண்டியை நடத்துவது வண்டிக்குத்தான் பெரிய நாசத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே சமுதாயமாகிய வழி விரிவடைந்து செப்பனிடப்படாமல் அல்லாமல் பொருளாதார மாதிரியான வண்டியை நாம் சிறிதும் நடத்த முடியாது என்ற ஒரு கருத்தை வந்து அவர் அந்த பொசிஷன் எடுத்ததுக்கு வந்து பெரியார் சொல்றார். இப்போ பெரியார் இதற்கான விளக்கங்களை வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மாநாடு, நாகை தஞ்சை மாவட்டத்தினுடைய சுயமரியாதை மாநாடு வந்து திருத்துறைப்பூண்டி நடக்கும். அந்த மாநாட்டில் வந்து ஜீவா வந்து பேசுகிறாரு. அந்த மாநாட்டில் வந்து என்னென்னா, ஜீவா வந்து பெரியாரையெல்லாம் மேடையில் வைத்துக்கொண்டு பெரியார் வந்து ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக மாறிட்டார், சோசியலிச கொள்கையை வந்து பயந்து போய் அவர் கைவிட்டுட்டாரு, இனிமேல் வந்து சோசியலிசத்தை காப்பாற்றக்கூடியவராக வந்து பெரியார் வந்து மாறப்போக வேண்டிய அவசியம் கிடையாது, இப்போ நீங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்று கூட்டத்தை பார்த்து பெரியாரை மேடையில் வைத்துக்கொண்டு பெரியாருக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை மேடையில் பேசி அந்த உணர்ச்சி என்னான்னு சொல்லி பெரியாரை வந்து கேட்குறாங்க கூட்டத்தில். ஆனால் கூட்டத்தில் வந்து அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை, பதில் இல்லை அப்படின்னா, பொன்னியலன் போன்றவர்கள் வந்து அந்த ஜீவாவுடைய வரலாறை எழுதுகிற நூலில் வந்து மக்கள்கிட்டருந்து அதற்கான பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பெரியாரும் அதற்கு வந்து சரியான பதில் சொல்லவில்லை என்று அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் வந்து பெரியார் பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த தஞ்சாவூர் பேசுகிற பேச்சு வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சாக கருத வேண்டியிருக்கு. அந்த திருத்துறைப்பூண்டி மாநாட்டில் அப்போ சொல்கிறாரு, ஜீவானந்தம் போன்றவர்கள் குறை சொல்றதை பற்றி அவர் சொல்கிறப்ப, இயக்கம் என்றால் எவனோ ரயில் சார்ஜ் கொடுத்து எவனோ விளம்பரம் செய்து எவனோ கூட்டம் கூட்டிவிட்டால் அதில் வந்து நின்று கொண்டு எல்லோரையும் பயங்காளி என்றும் கோழை என்றும் மந்திரிகள் மாயையில் மறைந்து விட்டவன் என்றும் சர்வாதிகாரி என்றும் ஒருவர் மற்றவரை வைத்து விட்டு போய்விடுவது சரியல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்ன குறைந்தாலும் மாதம் 200 ரூபாய் 300 ரூபாய் இயக்கத்துக்காக சொந்த பொறுப்பில் செலவு செய்கிறேன். பல தடவை 1000-2000 மாதம் மொத்த செலவு செய்து வருகிறேன். மாதம் 10 பிரசங்களுக்கு குறையாமல் பெரிதும் என் சொந்த செலவிலேயே பல தோழர்களை அழைத்து கொண்டு ஒரு ஊராய் கிராமங்கிராமமாய் திரிந்து நோயுடனும் காயலுடனும் டாக்டர்கள் அபிப்பிராயங்களை லட்சியம் செய்யாமலும் பிரச்சாரம் செய்கிறேன். இதற்கு மேல் மற்றவர்கள் சாதிப்பதோ மற்றவர்களுக்குள்ள பொறுப்போ இன்னது என்று எனக்கு விளங்கவில்லை. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வர்றார், இந்த இயக்கம் எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் வீரனாவதற்கும் வீர சொர்க்கம் போய் சேரவும் ஏற்பட்டது அல்ல. எனக்கு வீர சொர்க்கத்தில் நம்பிக்கை கிடையாது, வீரனாவதில் பயனுண்டு என்று நம்பிக்கை கிடையாது. காந்திக்கு மேல் ஒருவன் வீரனாகவோ மகாத்மாவாகவோ விளம்பரம் பெற முடியாது. ஆனால் அவரால் மனித சமூகத்துக்கு ஒரு காதொடிந்த ஊசி அளவு பயனும் ஏற்பட்டதில்லை, ஏற்பட போவதும் இல்லை. வேண்டுமானால் அவருக்கும் அவர் சந்ததிக்கும் பெரிய மதிப்பு ஏற்பட்டுவிடும், கோவிலும் ஏற்படும். ஆனால் நான் அப்படிப்பட்ட புகழை விரும்பவில்லை, எனக்கு புகழ் வேண்டியதில்லை.
புகழ் பெறுவதற்கு எவ்வளவோ எவ்வளவு அயோக்கியத்தனம் செய்ய வேண்டும் என்பதை நான் நன்றாய் அறிந்தவன். எந்த துறையிலும் நான் இருந்து பார்த்துவிட்டுத்தான் இந்த இழிவு பெறும் வேலைக்கு மனப்பூர்த்தியாகவே வந்தேன். ஆதலால் நான் புகழ் பெறும் மார்க்கமோ வீரப்பட்டம் பெறும் மார்க்கமோ அறியாதவன் அல்ல. இப்போதும் நம் கொள்கைகளில் சமதர்மமோ பொது உடைமை தத்துவமோ இல்லை என்று சொல்ல முடியாது. சமதர்மத்திற்கும் பொது உடைமைக்கும் தோழர் ஜீவானந்தமும் அவருடைய தோழர்களும் தான் பாஷ்யக்காரர்கள் என்பதை ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாது. ரஷ்ய பொது உடைமை எனக்கு நேரிலும் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் ஏகாதிபத்தியத்துடனும் பணக்கார ஆட்சியுடனும் ராஜி செய்து கொண்டு கூடுமான அளவுதான் சமதர்மம் நடத்துகிறார்களே தவிர யாரோ ஒருவர் கோழை என்று சொன்னாரே என்று பயந்து கொள்ளவில்லை என்று வெளிப்படையாக அந்த விஷயத்தை தன்னுடைய நிலைப்பட்டு எடுத்து அவர் சொல்கிறார். அதில் இன்னொரு விஷயம் அவர் பேசுகிற விஷயத்தில் என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ சுயமரியாதை இயக்கத்தை தடை செய்கிற மாதிரி இப்போ இந்த பொது உடைமை இயக்கத்தை செய்த மாதிரி சுயமரியாதை இயக்கத்தை தடை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்று ஜீவானந்த் ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ அதற்கு பெரியார் பதில் சொல்கிறார், சுயமரியாதை இயக்கத்தின் தற்போத வேலையை கூட அரசாங்கத்தார் சட்டவிரோதம் என்று சொன்னால் அப்போது என்ன செய்வது என்று ஜீவா கேட்கிறார். இதற்கு நான் தாமதம் இல்லாமலும் வெட்கம் இல்லாமலும் உடனே பதில் சொல்கிறேன். என்ன பதில் என்றால், உடனே இயக்கத்தை நிறுத்திவிட்டு பிறகு மேற்கொண்டு என்ன செய்வது என்று நம்பிக்கை உள்ள தோழர்களுடனும் பொறுப்பு உள்ள தோழர்களுடனும் கலந்து யோசிப்பேன். ஒன்றுமே செய்ய முடியாமல் போனால் அப்போது ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு சுகம் அனுபவிப்பேன். அப்பொழுது ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு சுகம் அனுபவிப்பேன், வீரப்பட்டமும் பெறுவேன். சிறிது வேலை செய்ய இஷ்டம் இருந்தாலும் சிறிது வேலை செய்ய இடம் இருந்தாலும் புகழையும் வீரப்பட்டத்தையும் தியாகம் செய்துவிட்டு பயங்காளி கோழை அடிமை என்கின்ற பட்டங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று தலையில் சுமந்து கொண்டாலும் வேலை செய்வேனே ஒழிய வீண் வம்புக்கும் போலி விளம்பரத்துக்கும் இணையாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் வந்து இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இயக்கத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இப்போ என்ன விஷயம் சொன்னால், இதில் ரெண்டு விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஈரோடு சமதர்ம திட்டம், சுயமரியாதை திட்டம், அது வந்து சிங்காரவேலர் மற்றவர்களும் உருவாக்கி கொடுத்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து ரஷ்ய நாட்டிலேயோ மற்ற நாட்டிலேயோ நடந்ததைப் போல ஒரு அரசை எதிர்த்து ஒரு புரட்சி செய்து ஒரு தொழிலாளி வர்க்க புரட்சியோ அல்லது விவசாய புரட்சியோ செய்து அதன் மூலம் சமதர்மத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் அல்ல. அந்த திட்டம் சிங்காரவேல் சொன்னது அன்றைக்கு இருக்கின்ற அந்த அரசாங்கத்தினுடைய அமைப்பு முறை, பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த அதிகாரத்திற்கு உட்பட்ட எல்லோருக்கும் ஓட்டு உரிமை இல்லாத வெறும் 3% மக்களுக்கு மட்டுமே ஓட்டு உரிமை உள்ள அந்த ஆட்சி அமைப்பை அதிகாரத்தை கைப்பற்றி அதற்குள்ளே நிறைவேற்றக்கூடிய சமதர்ம திட்டத்தை தான் சிங்காரவேலர் கொடுத்த ஒரு திட்டம். இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கருத்தையும் சிங்காரவேலர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அதனால் இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, சமதர்ம திட்டம்னா ஒரு பெரிய ஒரு சோசியலிச புரட்சிக்கு ரஷ்யாவில் ஏற்பட்ட மாதிரியான ஒரு திட்டத்துக்கு வந்து அப்பியே சொன்னார், அன்றைக்கு கூட ஒரு தோழர் கேட்டார், அன்றைக்கே வந்து பெரியார் வந்து பொது உடைமை கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த வழிக்கு போயிருந்தார்னா இன்றைக்கு எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ அதுக்கான விடை என்னன்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கு அவங்க சொன்ன திட்டமே வந்து ஒரு வர்க்க புரட்சிக்கான ஒரு திட்டம் இல்லை. அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த அதிகாரத்தின் கீழே வழங்கப்பட்ட அந்த மாகாண அரசாங்கத்தை கைப்பற்றி ஒரு 3.5% மக்களுக்குள்ள ஓட்டுரிமை வழங்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்துக்குள்ள மக்களை செய்வதற்கான ஒரு திட்டம் தான் அந்த சமதர்ம திட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நிதி கட்சிக்காரன் வந்து பெரிய பணக்காரன் மிட்டாமரா சார், அதுக்கு போய் நீங்கள் எப்படி சமதர்ம திட்டத்தை அனுப்பி வைக்கலாம் என்று சிங்காரவேலர் பெரியார் மேல் குற்றம் வச்சார். அதுக்கு பெரியார் சொல்லியிருக்காரு, நான் ஈரோடு சேவரியார் சமதர்ம திட்டத்தை அவங்களுக்கு அனுப்பி வைக்கல, சிறையில் ராஜாஜியும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு சில சீர்திருத்தங்களை செய்வதற்கான சில தீர்மானங்களை, அந்த தீர்மான திட்டங்களை தான் நான் காங்கிரஸ் கணிச்சேன், அந்த திட்டங்களை தான் நான் நீதி கட்சிக்கு அனுப்பிச்சேன். அதுக்கு வந்து காங்கிரஸ் உடன்பாடு இல்லை, நீதி கட்சி ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னிச்சு, அதனால் நான் நீதி கட்சிக்கு நான் ஆதரித்தேன், நான் வந்து சமதர்ம திட்டத்தை அதற்கு நான் அனுப்பவில்லை. இந்த ரெண்டு விஷயம் வந்து இதில் வந்து ரொம்ப நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது வரலாற்றில். இது வந்து கடந்து போகக்கூடிய விஷயமாக விசேஷமாக இருக்கு. ஒன்று இதற்கப்புறம் வந்து இந்த ஜீவாவர்கள் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரிய இந்த சமதர்ம கட்சியை வந்து அவங்க தொடர்ச்சியாக அங்கே நடத்துவோம் என்று அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு இவங்க அறிவிக்கிற கட்சிக்கு வந்து யார் ஆதரவு சொன்னால் டிஎஸ் சொக்கலிங்கம், நம்முடைய ராம்நாத் கோயங்கா நடத்தின தினமணி பத்திரிகை, அதில் தமிழக ஆசிரியராக இருந்த சொக்கலிங்கம் இந்த இவங்க ஜீவாவுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய அளவுக்கு விளம்பரம் கொடுத்து, ஏன்னா பெரிய இயக்கத்தை விட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு விளம்பரம் கொடுத்து அவர் நல்லா தூக்கி விட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் நடந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு பிறகு திருச்சியில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க, அந்த கட்சி போட்ட ஒரே கடைசி மாநாடு அந்த மாநாடு தான். அதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சுயமரியாதை இயக்கத்தில் வந்து அவர் பேசுகின்ற போது
இந்த ரொம்ப 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 வேகமாக பேசுகிறார். அதாவது ஜீவா, பணக்காரணியத்தையும் பார்ப்பனியத்தையும் ஒழிப்பதோடு பூணூலை கிழிக்கவும் பகவத்கீதையை சுக்கு நூறாக்கவும் நான் சபதம் ஏற்கிறேன்னு 36 திண்டிவனத்தில் பேசினார் ஜீவா பேசுகிறார். அதே ஜீவா வந்து அதுக்கு பிறகு இந்த சமதர்ம கட்சி வந்து விலகினத்துக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உள்ளவன் இல்லாதவன் என்ற இரண்டு ஜாதிகளை தவிர வேறு ஜாதிகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். ஏழை பணக்காரங்கிற ரெண்டு ஜாதி தான் இருக்குது, வேறு ஜாதிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் அவங்களுடைய அகிலத்திலிருந்து ஒரு தகவல் வருகிறது, சமதர்ம கட்சி சோசியல பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால எல்லோரும் வந்து காங்கிரஸ் கட்சியில் போய் இருந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியிலையும் காங்கிரஸ் கட்சியினுடைய சோசியலிச கட்சியில் இருந்துக்கிட்டு எல்லாம் வேலை செய்யுங்க என்று எஸ்ஏ டாங்கேயர்கள் மூலம் வந்து அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு திருச்சி மாணவோட அவர்கள் வந்து கட்சியை கலைச்சிட்டு பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்திலிருந்து சமதர்ம கொள்கையை விட்டுட்டாரு, நீதி கட்சிக்கு அந்த திட்டத்தை கொடுத்தாரு, மிட்டாமராசர் கட்சியை கொடுத்தாரு என்று குற்றம் சொன்னவங்க காங்கிரஸ் கட்சியும் மிட்டாமராசர் கட்சி தான், ரெண்டு கட்சியுமே வந்து புற்போக்கான கட்சி முதலாளித்துவ கட்சி என்று பேசுகிறேன் சிங்காரவேலு ஜீவானந்தம் அவர்கள். பிறகு அதற்கு பிறகு ஓராண்டு காலத்தில் திரும்ப காங்கிரஸ் கட்சியிலே போய் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியோட முடிஞ்சு போய் அவரோட கதை முடிந்து போனது என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிற பாடம் இந்த விஷயங்கள். இப்போ பெரியார் அதற்கு பிறகு பெரியாருடைய இயக்கம் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இயக்க காலகட்டத்தில் வந்து இது மாதிரியான இந்த பொருளியல் விஷயங்களையும் சமதர்ம விஷயங்களையும் பேசப்படலை, இதை முன்னெடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பெரியார் இயக்கத்து மேலே ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தை முடிஞ்சு அதற்கு பிறகு மீண்டும் வந்து அதே தாண்டி வந்து அதற்கு பிறகு பெரியார் வந்து பல விஷயங்களை பேசுனதுக்கப்புறம் கூட பெரியாருடைய அந்த இதில் வந்து ஏன் வந்து இந்த சமதர்ம கொள்கை திட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலை வைக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்து இடதுசாரிகள் தரப்பில் கேட்கப்படுது. இப்போ இந்த இயக்கத்தில் என்ன சொன்னால், ஏன் வந்து இப்போ இடதுசாரி இயக்கங்கள் வந்து ஏன் வந்து அவங்க வந்து ஒரு சாதி எதிர்ப்பு மற்ற விஷயங்கள் வந்து அவங்க பேசப்படலை என்ற ஒரு விமர்சனங்கள் வந்து இவங்க தரப்புலையும் வந்து வைக்கப்படுது, பரஸ்பரம் ரெண்டு தரப்புலையும் வந்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் அது ஒரு விமர்சனங்கள்னு பார்த்தா எந்த விமர்சனம் பண்ணால் பெரியார் 35, 38, 47, 50, 60களுக்கு பிறகு பெரியாருடைய அந்த ஒரு இயக்கத்தை கொண்டு செலுத்துகின்ற பார்வை அப்படிங்கிறது சொன்னால், அதற்கு முன் பார்த்த ஒரு புரட்சிகரமான முழுமையான ஒரு பார்வையும் அந்த வீச்சு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து பிற்காலத்தில் வந்து படிப்படியாக பெரியார் இயக்கத்தில் குறைந்து கொண்டு தான் இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு வந்து பல்வேறு பெரியாருடைய டிபெண்டன்சி ஒரு காரணம் இருக்குது, பெரியார் வந்து எல்லா விஷயங்களும் நேராக தெரிந்து கொண்டு அவர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது, அப்புறம் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து அந்த கட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாட காமராஜர்னா காமராஜரை வந்து அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், இதிலிருந்து பிரிந்து போனவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கொடுத்த தொழிலின் தங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையில் எடுக்கப்பட்ட பல்வேறு நிலைப்பாடுகளில் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த உறுதியான கொள்கையோடையும் அந்த கரரான பார்வையோடையும் அது கொண்டு போய் செல்வதில் பல பின்னடைவுகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பெரியார் இயக்கங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் தான் இருக்குது. எல்லாமே ஒரு விமர்சனத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களை போன்றவர்கள் ஒரு கருத்தாக இருக்குது. பெரியார் அப்படிங்கிறத நாங்களாம் ஒரு தெய்வமாக நினைக்கல, ஆனால் அந்த கான்செப்டே அந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்து ஒரு ரிலவன்ஸாக இருக்குது, எப்படி ஒரு சரியாக இருக்குது, அவற்றில் ஒரு நேர்மை இருந்திருக்கு, தவறு செய்தால் கூட அது தவறுக்குள்ளே ஒரு நேர்மை இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கே ஒரு காலகட்டத்தை நினைக்கிறேன் சொன்னால், இன்றைய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இரண்டு இயக்கங்களுக்குமே ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடி என்ன வந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த பொதுவுடைமை இயக்கங்கள் பேசுகிறவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து எல்லா முற்போக்கு இயக்கங்கள் மார்க்சியலின் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்களுடைய செயல்படும் தளம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து சூறையாடப்படுகிற கனிம வளங்களை சூறையாடப்படுகின்ற பழங்குடி மக்கள் தளத்திலிருந்து அவங்களுடைய சூறையாளர்கள் பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்க்கின்ற ஒரு விஷயங்களை எடுத்து பேச வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறை சாதி ஆதிக்கவாதிகளை எடுத்து நடத்துகின்ற ஒரு போராட்டங்கள் இத்தகைய ஒரு போராட்ட தளங்களை வந்து முழுவீச்சாக கையில் எடுப்பதற்கு நாடாளுமன்ற அரசியல் எதிர்கொண்டிருக்கின்ற இடதுசாரிகளும் நாடாளுமன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற புரட்சிகர சக்தி என்ற சொல்ல கட்சிகளும் இன்றைக்கு வந்து ஒரு செயல்தளத்தில் இன்றைக்கு நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பெரியார் இயக்கங்கள் சாதி இயக்கங்களில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து சோவியத் ரஷ்யாவுடைய மறைவுக்கு பிறகு இப்போ உலகத்தில் வந்து பல நாடுகளில் வந்து ஏற்பட்ட அந்த வர்க்கங்களை ஒன்று திரட்டுகின்ற வர்க்க புரட்சியை அரசு வந்து தூக்கி எறிந்து விட்டு ஒரு புதிய ஜனநாயக புதிய நாடாளுமன்றத்தையும் மக்களுக்கான வந்து நிறைவு செய்தல் அப்படிங்கிற கோட்பாடுகள்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு விடைபெற்று போய் கொண்டு இப்போ பல தென்னமெரிக்க நாடுகள்லாம் நடக்கிற ஒரு இடதுசாரிகள் வந்து இருக்கிற நாடாளுமன்ற அமைப்புகளில் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலம் வந்து ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு மக்களுக்கான ஒரு புரட்சிகரமான கொள்கையை செயல்படுத்துதுங்கிற ஒரு திசையை நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்குது.
இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவங்க கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற அரசியலுக்கு உட்பட்டு தான் அவங்களுடைய இயங்குதளம் செயல்தளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மாறிப்போன ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்க ஒரு புதிய சூழ்நிலை என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அந்த பணக்கார வர்க்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு ஏற்பட்ட புதிய மாற்றங்களில் இன்றைக்கு என்ன தெரிஞ்சு சொன்னால், இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கின்ற சக்திகளாக இன்றைக்கு வந்து கார்பரேட் செக்டார் அவருடைய பணியாக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மூளை இருந்து கொண்டிருக்கின்ற பார்ப்பனர்கள் இவங்க இவங்களுடைய ஒரு சக்தி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அதிகாரத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டோம். இப்போ இதை பற்றியான வாதங்கள் தான் இன்னைக்கு வேகமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சமூகத்திலே. இப்போ சாதி ஒழிப்புக்கும் சமூகத்தினு இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுக்கும் இந்த பன்னாட்டு சுரண்டல் கொள்ளைக்கும் இவைகளுக்கு வந்து பயன்படக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற இந்த பார்ப்பன சக்திகளுக்குமான உறவுகளை பற்றியான விவாதங்கள் வந்து இன்னைக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் குறிப்பாக அன்பில் சுட்டிக்காட்டினா அருந்ததி ராய் வந்து இப்போ இந்த துறைகளை பற்றி ரொம்ப விரிவாக இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அம்பேத்கருடைய சாதி ஒழிக்க வழி என்கின்ற ஒரு நூலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 200 பக்கத்துக்கான முன்னுரை எழுதிருக்கிறாங்க. அம்ப ஆன்லேஷன் ஆஃப் காஸ்ட்டுக்கு அவங்க எழுதிருக்காங்க. அதில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வர்க்கம் சாதி வர்க்கமும் சாதியும் ஒன்று தான் என்று பேசப்படுகிற, இங்கே வந்து சாதி தான் வர்க்கமாக இருக்கிறது, வர்க்கம்தான் சாதியாக இருக்கிறது என்ற பேசப்படுற கருத்தில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, அப்படி பேசப்படுறதுங்கிறதே ஒரு தவறுன்னு நான் நினைக்கிறேன் என்று அவங்க அருந்ததிராய் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு உலகத்தை கேபிட்டல் இன் 21st century என்று ஒன்று இப்போ சமீபத்தில் உலகம் முழுதும் பரபரப்பாக ரொம்ப பிரபலமாக பேசப்படுற ஒரு ஆராய்ச்சி நூல், அதாவது தாமஸ் பிஸ்கட்டி அப்படிங்கிறவர் வந்து எழுதின ஒரு நூல் வந்து கேபிட்டல் இன் 21st century. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லேயும் வந்து 19th century வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு எப்படி இருந்துச்சோ, அதுலேருந்து 21st century வந்து எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளில் எந்த நாடுகள்லையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்து மாறாத நிலையில் தான் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அந்த இன்யூக்வாலிட்டிங்க வந்து அப்படியே சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. அப்போ வங்கிகள் வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. கார்பரேட் நிறுவனங்கள் வங்கி வளர்ந்து வங்கிகள் அதிகாரம் பெற்றவர்களாக மாறி இருக்கு. கார்பரேட் நிறுவனங்கள் அதிகாரம் பெற்றவாக மாறிட்டு இருக்கு. அது அரசு அதிகாரத்தை விட வங்கிகளுக்கும் கார்பரேட் அதிகாரங்களுக்கும் அதிக அதிகாரமுள்ள நிறுவனங்களாக இவர்கள் மாறியதற்கு பிறகு, இப்போ அரசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசுக்கு வந்து ஒரு முதலாளித்துவ அரசு இருக்கு, அதற்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் இவன்கிட்ட வந்து அதிகாரம் வந்ததற்கு பிறகும் கூட வந்து சமூகத்தில் வந்து ஏன் வந்து ஒரு அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது ஏன் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, ஐரோப்பாவில் வந்து பொருளாதார சமத்துவம் அமெரிக்காவில் ஏன் உருவாகவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கிகள் கார்பரேட்டுகள் இவற்றை வழி நடத்துகின்ற அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால், குடும்ப பாரம்பரியமாக தான் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, அந்த வங்கிகளுக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதை மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரேஷன் வந்து அடுத்த அவனுடைய ஜெனரேஷனுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து பரம்பரை குடும்ப பாரம்பரியம், இன்னொன்று வந்து அவனுடைய ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து பாரம்பரிய முறை இருக்குது. அப்போ குடும்பம் அப்படிங்கிற முறையும் பாரம்பரியங்கிற முறையும் தான் இன்றைக்கி வந்து அந்த இன்இக்வாலிட்டியை வந்து தொடர்ச்சியாக சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எதில் கார்பரேட் செக்டர்லேயும் பெரிய பெரிய வங்கிகள் நிறுவனத்துலேயும் இருந்துகிட்ருக்கிற விஷயமா இருக்குது. அப்போ அதே கருத்தை வந்து நம்ம இந்தியாவில் நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பரம்பரை முறை இந்த வாரிசாரக முறை அப்படிங்கிறது விஷயங்கிறத விட எதை விட ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னால், பிறப்பின் அடிப்படையில் இருக்கின்ற சாதிய அமைப்போடு தான் இதை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த நாட்டில் முதலாளித்துவத்தினுடைய ஒரு தாயாகவே இங்கே செயல்படுவது ஜாதி தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு டெரிவேஷனுக்கு வராங்க. அதாவது காஸ்டிசம் தான் கேபிட்டலிஸ்டினுடைய ஒரு தாயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஏராளமான ஆதாரங்கள் வந்து அவங்க இன்றைக்கி வந்து மீடியா வந்து யாருடைய கையில் இருக்குது, இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நாட்டில் இருக்க நிறுவனங்கள்லாம் யாராக இருந்தாலும் பெரிய பட்டியலெலாம் போடுறாங்க, அதில் அது நிறையா இருக்கும். முகேஷ் அம்பானி, லக்ஷ்மி மிட்டல், திலீப் சங்கவி, பார்சமெட்டிக்கல், ரூயா சகோதரர்கள், கேஎம் பிர்லா, ஆதித்யா பிர்லா குழுமம், சாவித்ரி தேவி ஜெண்டால் குழுமம், கௌதம் அத்தானி, சுனில் மிட்டல் ஆகியோர் தான் துறைமுகங்களை, சுரங்கங்களை, எண்ணெய் வயல்களை, எரிவாயு வயல்களை, கப்பல் நிறுவனங்களை, மருத்துவ நிறுவனங்களை, தொலைபேசி நிறுவனங்களை, பெட்ரோல் கெமிக்கல் ஆலைகளை, அலுமினிய ஆலைகளை, செல்பேசி நிறுவனங்களை, தொலைக்காட்சிகளை, காய்கறி கடைகளை, பள்ளிக்கூடங்களை, சினிமா கம்பெனிகளை, ஸ்டெம் செல் முறைகளை, மின்சார அமைப்புகளை, சிறப்பு பொருளாதார நிறுவனங்களை சொந்தமாக வைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒன்று பார்ப்பனர்களாகவோ அல்லது பணியாக்களாகவோ இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல்.
அது மாதிரி மீடியா வந்து யார் கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்க. நான்கு இந்த நிறுவனங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு தேசத்தின் சிந்தனையை கட்டுப்படுத்தி உருவாக்கவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நான்கு, மிக முக்கியமான ஆங்கில நாளிதழ்களில் மூன்றை நடத்துவது வைசியர்கள். நான்காவது, பார்ப்பன குடும்ப நிறுவனம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் போன்ற ஊடகங்களை நடத்தும் நிறுவனமான பெனட் கோல்மேன் நிறுவனம் ஒரு ஜெயின் குடும்பத்தால் பனியாவால் நடத்தப்படுகிறது. இந்துஸ்தான் டைம்ஸை நடத்துவது பாட்யா மார்வாரிகள். இந்தியன் எக்ஸ்பிரஸை நடத்துவது மார்வாரியா மார்வாரி பனியாக்களான கோயங்கா. இந்துவை நடத்துவது பார்ப்பன குடும்ப நிறுவனம். இந்தியாவில் மிக அதிகமாக விற்பனையாகும் தைனிக் ஜாக்ரான் இந்தி நாளிதழை நடத்துவது கிட்டத்தட்ட 55 மில்லியன் சர்க்குலேஷன் கான்பூர் பனியாக்களான குப்தாக்கள். 17.5 மில்லியன் சர்க்குலேஷன் கொண்ட தைனிக் பாஸ்கர் என்கின்ற செல்வாக்கான ஊடகத்தை நடத்துவதும் அகர்வால்கள் என்கின்ற பணியாக்கள் தான். 27 முக்கியமான தேசிய மற்றும் பிராந்திய தொலைக்காட்சிகளில் அதிகாரம் செலுத்தும் அளவுக்கு பங்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறது முகேஷ் அம்பானி என்கின்ற குஜராத்தி பனியா நடத்தும் ரிலையன்ஸ் நிறுவனம். இந்தியாவின் மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒன்றான ஜி தொலைக்காட்சி நடத்துவதும் சுபாஷ் சந்திரா என்கிற பனியா. பெரும்பாலான ஊடகங்கள் பார்ப்பனர்கள் பனியாக்கள் அல்லது பிற செல்வாக்கான சாதிகளிலிருந்தே செய்தியாளர்களை பணிக்கு அமர்த்துவதாக தரவுகள் சொல்லுகின்றன. வெகுஜன ஊடகங்களில் பணிபுரியும் இஸ்லாமிய செய்தியாளர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். தலித்துகளும் ஆதிவாசிகளும் அந்த எல்லைக்குள்ளே இல்லை. இது வந்து ஏற்கனவே டெல்லியில் ஆய்வு நடத்தி வந்து வந்திருக்கு. எல்லா ஊடகங்கள்லையும் எத்தனை பேர் எடுத்தாங்க பார்த்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு டிசிஷன் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தலித்து கூட இந்தியாவில் எந்த மீடியாவிலுமே கிடையாது. அது அங்கன்னு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி வந்து ஒரு பெரிய பயனீராக இருக்குன்னு சொல்லப்படுகிற இந்த தமிழ் மாநிலத்தில் கூட மீடியா வந்து இன்றைக்கு வந்து பாஸ் மீடியாக்களுடைய பாஸ் வந்து பார்ப்பனர் நல்லா இருந்தாலும் பார்ப்பனத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டியது. அவனை சார்ந்து அவனுடைய உத்தரவு இருக்கணும். வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிசிஏ நிறையா வந்துட்டாங்க. இங்கே எஸ்சி நீங்கள் படி கண்டுபிடிக்க முடியாது. மீடியாவில் இங்கே ஆளே கிடையாது, எஸ்சியாலே கிடையாது, ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஆட்களே மீடியாக்குள்ளே நுழைய முடியாத நிலைமை தான் இன்றைக்கு இருந்துட்டு. என்ன காரணம்னா, ஏன் இவங்க பிசினா இந்த தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பிசி அரசியல் தான் இருந்துட்டு. லீடர்ஷிப் எல்லாமே நீங்கள் அவன்கிட்ட போய் ஒருத்தன்ட்ட பேட்டி வாங்கணும், செய்தி வாங்கணும், எல்லாத்துக்குமே இந்த இன்ட்ராக்ஷன் வேணும்னு சொன்னால் அப்போ அதுக்கான ஆட்கள் இருந்தால் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, முகம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இங்கே உள்ள தமிழ்நாட்டுடைய மீடியாவே இருக்குன்னு சொன்னால் மற்ற மீடியாக்களை பற்றி நம்ம வந்து கவலை வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பார்ப்பன பனியா அப்படிங்கிறது வந்து வேற ஒரு செக்டாரில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாங்க. அடியில் தேங்கி இருக்கும் சாதி அமைப்பின் எறும்பு பிடி குறித்து எப்போதாவது வெகுமக்கள் ஊடகங்களும் சிந்தனையாளர்களும் உரக்க பேசுகிறார்கள் என்றால், எப்போ ஜாதியை பற்றி அவன் பேசுகிறான் சொன்னால் அது தேர்தல் காலகட்டத்தில் தான். அப்போது தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் தலித் மற்றும் இடைச்சாதிகளின் வாக்குகளுக்கு போட்டியிடுகிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் சாதி பிரச்சனை மீண்டும் அறிவுலக முட்டாள்தனங்களுக்கு அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய விஷயம் சொல்கிறாங்க. பொருளாதார ஊழல்கள் குறித்து பேசுவதும் அவற்றை பிரச்சனையாக்குவதும் இப்போதெல்லாம் மிக நாகரிகமான ஒன்று. ஆனால் இந்த பிரச்சனை குறித்து பெரும் கவலை கொள்ளும் பலர் அறிவுலக நேர்மையின்மை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இந்த நாட்டில் பலர் தொடர்ந்து கடைபிடிக்கும் நினைத்து பார்க்க முடியாத தார்மீக ஊழல் பற்றி கவலைப்படுவதே இல்லை. மாரல் கரப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் பொருளாதார ஊழலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் மாரல் கரப்ஷன் இந்த நாட்டில் ஒன்று இருக்குது. அது எந்த நேர்மையை ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீதி அடையாளம் சமூகம் பற்றிய புத்தகங்களும் ஆய்வுகளும் எழுதும் மிகச்சிறந்த அறிவுஜீவிகளும் வரலாற்று ஆசிரியர்களும் மிக குரூரமான ஒடுக்குமுறையை ஏவும் சமூக படிநிலையான ஜாதி என்கிற கேள்வியை முழுதும் புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆக இப்போ இந்த விஷயங்களை வந்து இப்போ இந்த நவீனத்துவம் விஞ்ஞானம் வளர்ந்த ஊடகங்களில் இருந்ததுக்கு பிறகும் கூட இந்த சாதிய ஒடுக்குமுறை சாதிய புறக்கணிப்புங்கிறது அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க, முதலாளித்துவத்தினுடைய ஒரு தாயாகவே இன்றைக்கி ஜாதி இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய விஷயம் இருக்குது. இப்போ நடைமுறை ரீதியாக சில நிகழ்வுகள் இதற்கான தரவுகளை நம்ம சில செய்திகள் நம்ம பகிர்ந்து நினைக்கிறேன். எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கில் வந்து 2012 வந்து ஒரு ஆய்வு ஒன்று வெளியிட்டாங்க. 952 கார்பரேட் இயக்குநர்களை போய் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் வீக்கில். 11/8/2012 அந்த ஆய்வு வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 90.52% இந்த இதில் இயக்குநர்களாக இருக்கிறவங்கள 90.52%ல வந்து பார்ப்பனர்களும் அப்பர் காஸ்ட்காரும் தான் இருக்காங்க. இதில் பெரும்பான்மையானவர்கள் பார்ப்பனர் தான் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து 346 பேர் தான் இருக்கிறாங்க. 9952 பேரில் 346 தான் பிசி இருக்காங்க.
எஸ்சி வந்து ஒரு 319 பேர் தான் இருக்காங்க, 3.5% தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த கார்பரேட் செக்டாரில் வந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். கூகுளுக்கு வந்து யாரோ பிச்சை வந்து சுந்தர் பிச்சை வந்துருக்காங்க, யார் சுந்தர் பிச்சை யாரோ பிச்சை நம்மால் தான் அது எல்லா பிச்சை மாதிரி சுந்தர் பிச்சை வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இணையத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவன் எழுதலாம். ஏன்னா அது கூகுளுக்கு தலைவராக போகக்கூடிய அளவுக்கு எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே போனாலும் அங்கே விஷயங்கள் தான் இருக்குது, பேரவைத்து கூட நம்ம வந்து சொல்ல முடியாத விஷயம் இருக்குது. இது ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இன்றைக்குள்ள மோடி அரசாங்கத்தை பற்றி நீங்கள் சொன்னு சொன்னீங்கன்னா, கேபினெட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன் பாருங்கள். வெளிநாட்டுத்துறை சுஷ்மா, நிதித்துறை அருண்ஜேட்லி, கப்பல் போக்குவரத்து துறை நிதின் கட்கரி, சிறு குறு நடுத்தர தொழில் கல்ராஜ் மிஸ்ரா, ரசாயனம் மற்றும் உரம் அனந்த்குமார், பாதுகாப்பு மனோகர் பாரிக்கர், ரயில்வே சுரேஷ் பாபு, சுகாதாரம் ஜேபி நட்டா. ஆக இந்த 26 கேபினெட் இதில் வந்து இதில் வந்து 26 கேபினெட் அமைச்சர்கள். இதில் வெளிநாட்டுத்துறை, நிதித்துறை, கப்பல் போக்குவரத்து துறை, தொழில்துறை, ரசாயனத்துறை, பாதுகாப்புத்துறை, ரயில்வேத்துறை, சுகாதாரத்துறை, அத்தனை துறைகளும் ஒரே கம்யூனிட்டி கையில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இவ்வளோ பேர் இந்த பிராமின் கம்யூனிட்டில இருக்காங்க. இப்போ மோடின்னு ஒரு பீச்சில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ இந்த இவங்கெல்லாம் பண்ணி என்ன செய்வார்னு தெரியல. அவர் யார் கையில் இருந்தாலும் கார்பரேட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, அவர் அதிகாரம் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்கள் ஒரு 5 பேர் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கேபினெட்ல இருக்கான்னு வச்சுங்க, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு கேபினெட் பொசிஷனில் வந்து ஒரு 5 பேர் வந்து தலித்தா சேர்ந்தவர் இருக்கான்னு வச்சுங்க, இந்த சமூகம் வந்து இந்த மீடியா வந்து எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் எடுத்துக்கொள்ளப்படுது. சமூகத்தினுடைய இயல்பான மனப்போக்கம் தானே இருக்குது. இது யார் வந்து இதெல்லாம் இது கேள்வி கேட்டிருக்காங்க, யார் இதை பற்றி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, யார் இதை பற்றி ஒரு கொஸ்டின் பண்ண அவசியமே இல்லை. இதில் வந்து நாராயணசாமி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் சகப்பை அறிக்கை விட்டுக்கிறார் சொன்னார். அதில் 120 பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரிஸ், 120 துறை செயலாளர் இருக்காங்க. 120 துறை செயலாளர்களில் ஒரு எஸ்சியோ ஒரு பிசியோ துறை செயலாளராக கிடையாது, ஒருத்த கூட கிடையாது. பிசியில் வந்து சென்ட்ரலில் இருக்கிற பொசிஷனில், டெல்லியில் முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவன் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவனே வெறும் 7% தான் இருக்கான். 7% நாராயணசாமி பார்லிமெண்ட்டில் கொடுத்த பிள்ளைவான். எஸ்சி கூட 11% தான் இருக்கிறாங்க. ராமதாஸ்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவனா, எனக்கு வந்து எனக்கு கீழான ஜாதி இல்லை. எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நீ தான் தாழ்த்தப்பட்டவனுக்கு கீழான ஜாதியில் இருக்க, 7% தான் இருக்க. 11% உன்னோட அவன் கூட இருக்கான். நீ மேல் ஜாதி இங்கே வந்து பேசுறதுலாம் மாறுது. அந்த உரிமைகளுக்காக இங்கே எவனும் பேசுறதுக்கு எந்த ஜாதி தலைவர்களும் அங்கே தயாராக இல்லை. நீ ஒரு அணிதட்டுக்கான ஒரு சாதி அடிப்பு அணிதட்டுக்கான விஷயங்களாக இருக்குது. எல்லாமே நீ ஒரு கார்பரேட் மயமாகும். சூப்பர் ஸ்டிஷன்லேருந்து கோயிலேருந்து எல்லாமே ஒரு கார்பரேட்டாக மாறும். இப்போ காஞ்சி இப்போ ஏழுமலையானுடைய கோயிலில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பங்கு மார்க்கெட்டில் வந்து ஏழுமலையானுக்கு இப்போ அக்கௌண்ட் துவக்கியிருக்காங்க. போன வாரம் செய்தது ஷேர் மார்க்கெட்டில் அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்டு ஒரு ஷேரில் பணம் போடுறவங்க தனக்கு ஷேர் தனக்கு வரக்கூடிய ஒரு ஷேரில் பங்கை வந்து டைரெக்டாக அப்படியே அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் தான். ஏன்னா அத்தனை 100,000 பேருக்கு வந்து இலவசமாக சாப்பாடு போட்டு அவ்வளோ பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட்டு சயின்ஸ் வந்து அவ்வளோதான் பண்ணணும். உள்ளே வந்து காமரா வீஸ் சிடி கேமரா வைக்கிறதுலேருந்து என்னென்ன நவீனத்துவம்னா அத்தனை நவீனத்துவமும் செயல்படுற விஷயமா இருக்குது. இன்னொரு செய்தி பாருங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் அந்த பத்திரிகை பார்த்தேன். 2012-2013 அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து என்னதுன்னா 1149 அர்ச்சகர்கள் வந்து 2012-2013 இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, அர்ச்சகர்கள் போயிருக்காங்க. இந்த அர்ச்சகரை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் சங்கராச்சாரிய மடத்தில் சந்திரசேகர் எஸ் மேத்தா அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு அதிகாரி ஒரு ஸ்பெஷல் விங்கை வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கு. இப்போ அவனுக்கு வந்து என்னென்னா இப்போ சமஸ்கிருதம் படித்தவங்க மட்டுமே இல்லை, அதோட போத் இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட். அப்போ சான்ஸ்கிரிட்டோட இங்கிலீஷை வந்து தனியாக கோச்சிங் வச்சு அதோட வந்தவங்கள வச்சு இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் எம்பசியோட இவங்க வந்து ஒரு டயப் போட்டுருக்காங்க சங்கராச்சாரிய மடத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விசாவுக்கு வந்து இந்த கோயில் கட்டத்துக்காக கொண்ட விசாங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்த விசாலேருந்து என்னென்னா எங்களுக்கு வந்து கொடுக்கணும், விளக்குகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதன விசாக்கு விளக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்க ஒரே கண்டிஷன் என்னென்னா இங்கிலீஷ் மொனாலஜி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அமெரிக்கா விசா எம்பசியோட டைப் போட்டுக்கிட்டு அவன் வந்து இன்றைக்கி வந்து 1149 அர்ச்சகளை வந்து 2012-2019 அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே போனால் ரொம்ப சௌரியமான வாழ்க்கை, எல்லாம் டாலரில் வரும், எல்லாம் கார் வசதி, எல்லாம் ரொம்ப சௌரியமான வாழ்க்கை தான், எல்லாமே அங்கே இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் இந்த எஸ்சிபிசியெல்லாம் இங்கே வந்து அர்ச்சகர் பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு 10-8 வந்து தெருக்கூட்டுற வேலை, குப்பல்ற வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கோயிலுக்கும் யாருமே அர்ச்சகராக முடியல. அர்ச்சகர் பயிற்சி எடுத்ததில் 2 பேர் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்காங்க. அந்த 2 பேரும் பிராமின், ஆனால் எல்லா கம்யூனிட்டியும் அங்கே அர்ச்சகர் கொடுத்தான். ஓசி, பிசி, எம்பிசி அந்த 2 பிராமினுக்கு மட்டும் அர்ச்சகரை போயிட்டான். ஒரு அர்ச்சகர் வந்து நல்ல முத்துன்னு ஒருத்தர் வந்து ஒரு கோயிலில் போட்டு
அந்த கோயிலை வந்து சாதாரண கோயிலுக்கு நல்லமுத்தம் போட்டு அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பெருசாக வளர்கிறப்ப எங்களுக்கு வந்து இந்த நல்லமுத்துங்கிற ஒரு வேண்டாம், நாங்கள் வந்து ஐயரை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம்னு சொன்னதுனால தான் அவர் கடிதம் எழுதி வச்சு தற்கொலை பற்றி செத்துருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரர் கைது பண்ணியிருக்கிறார். அந்த நல்லமுத்துங்கிறவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற தலித் தன்னை வந்து புறக்கணிச்சிருந்த கோயிலுங்கிறதுனால தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு செத்துருக்கார். அந்த தற்கொலைக்கு தூண்டுறங்கிற விஷயம் தான் நடக்குது. இப்போ இந்த ஒரு டிஸ்பாரிட்டிங்கிறது இருந்துகிட்டு தான் இந்த விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்குது. இப்போ எந்த துறையில் இப்போ பக்தி எல்லாமே வந்து ஒரு கார்ப்பரேட் விஷயங்களுக்கு நவீனத்துக்கு புரோக்கி எல்லாம் போயிட்டுருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து இந்த இடைவெளி அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக அந்த கார்ப்பரேட் விஷயங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அப்போ இன்றைய காலகட்டத்தில் சாதிக்கான ஒடுக்குமுறை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு தளத்தில் பெரியார் சமதர்மத்தை விட்டார், இடதுசாரிகள் வந்து இதை விட்டாங்க, ஜாதியை விட்டாங்க, அதெல்லாம் பேசுறதெல்லாம் இப்போ பேசிட்டதெல்லாம் ஒரு பயனும் இல்லை. இப்போ ஒரு இப்போ எல்லாருமே ஒரு நெருக்கடிக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு புரிதலை நோக்கி வந்து இப்போ முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துரு. அப்போ வந்து இந்த கார்பரேட், இந்த பிராமின், இந்த பணியா, இந்த சாதி ஒடுக்குமுறை தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இங்கே ஒரு வேறு நிலை இருக்குது. இங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து சாதியை பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமூக நிலையில் பயன்படுத்தி கொண்டு பொருளியல் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சாதி சங்கங்கள்லாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுன்னு சொன்னால் தனக்கு கீழே ஒருத்தனை வச்சுக்கிறதுக்கான சாதியை அணிதரட்டுவதற்கான சாதி சங்கங்களை வந்து இன்றைக்கி அந்த வேலையை இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிற விஷயமா அந்த பார்ப்பனையும் செஞ்ச வேலையை வந்து சாதி சங்கங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு. இந்த யுவராஜ் அப்படிங்கிறவெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறான், வாட்ஸ்அப்பில் பேச்சு வந்து சர்க்குலேட் பண்ணுறான். என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த கோகுல்ராஜ்னு ஒருத்தனை கொண்டுட்டான்னா அவர் பெரிய விஷயம்னு சொல்கிறான். இது சாதாரண ஒரு கொலை, இதுக்கு போய் போலீஸ் ஏன் விரதம் பண்ணுறான், போலீஸ்காரன் எத்தனை பேர் நீ அடிச்சு நீ வந்து சாவடிச்சிருக்கிற, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை போய் நீ செஞ்சிட்ருக்கிய நீ, அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து இன்னும் சீக்கிரம் வந்துடுவேன், வந்தோன்னே எனக்கு வந்து நான் ஆண்டிசிபேட்டட் பெயிலில் வந்துடுவேன், நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா துணிச்சலாக நீங்கள் இருங்க, இது காரணம் இல்லை. இப்போ நான் பெங்களூர்லேருந்தான் நான் பேசிகிட்ருக்கேன், இது முடிஞ்சால் நான் அடுத்து நான் வேறு ஊருக்கு போயிடுவேன், எனக்கு தெரியும் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதியில் வந்து ஜாதி பெருமையெல்லாம் விட்டுட்டு வந்து நிறைய பேர் கிளம்பியிருக்கான். அவன் வந்து சக்கரை எனக்கு வந்து தான் பொண்ணு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். அவனெல்லாம் வந்து எவ்வளோ நம்ம ஜாதிக்கு வந்து எதிரானவங்கிறத நீங்கள் இப்போ அதை புரிஞ்சுக்கணும், யார் நம்ம ஜாதிக்கு உண்மையாக இருக்குங்கிறது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். நான் விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன், இந்த வாட்ஸ்அப்பில் பேசி பரவிட்டுருக்கு அந்த பேச்சு. இது காவல்துறைக்கு தான் போகுது, காவல்துறை ஒன்று தேர்ந்து போன யாருமே வந்து என்ன அதில் போய் கை வச்சாங்கன்னா எதுக்கு நம்ம வீணாக ஓட்டு போ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த சாதிய ஒடுக்குமுறை பிரச்சனை வந்து அப்படியே கடந்து போகின்ற மௌனமாக கடந்து இருக்கின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஜாதி சங்கங்கள் எதாவது கையில் எடுத்துகிட்டு இருக்க விஷயமா இருக்குது. ஒரு காலத்தில் பெரியார் காலத்தில் ஜாதி சங்கங்கள் சமூக உரிமைகளுக்காக போராடினார், சமூக உரிமைகளுக்காக போராடின ஜாதி சங்கம் அதில் நியாயம், அதில் பெரியாரே கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற ஜாதி சங்கங்கள் வந்து ஜாதியுடைய பழமையை நிலைநிறுத்துவதற்கு இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளர் சங்கம் வந்து அமித்ஷாவை கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து நாங்கள் ஒரு 300 பேர் கூட்டிகிட்டு எங்களுக்கு இட ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து எங்களை வந்து இந்த பட்டியலேருந்து எடுத்துருங்க, நாங்கள்லாம் வந்து வேளாளர் குட்டியில் பிறந்தவங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறீங்க நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், இங்கே பட்டியல் வேண்டான்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் அந்த உரிமையும் இருக்குது, எனக்கு அந்த பட்டியல் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டியல் உரிமை இல்லாமல் போயிடும், நீங்கள் தானே வந்துடலாம். என்ன கேட்டால் இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடுடைய உண்மையான வெற்றி என்னன்னு சொன்னால் இந்த பட்டியலில் பயன்பெற்றவன் எனக்கு அந்த உரிமை வேண்டாம், எது எனக்கு கீழே ஒருத்தட்ட போகணும்னு சொல்கிறது இடஒதுக்கீடு வெற்றி, அதை எல்லாரும் சொல்லலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே தன்னை ஒரு பிரதிநிதியாக்கிக்கிட்டு என்னை பட்டியலினில் சேர்க்காதங்கிறது அர்த்தம் என்னன்னா பட்டியலினை எனக்கு கீழான ஒரு ஜாதி, அந்த ஜாதியில் நான் இருக்க மாட்டேன், நான் என்னை ஒரு மேலான பொசிஷனில் என்னை தூக்கி போடு, இது இது இதை பேசுகிறான், இதை பேசுகிறான். அப்போ இங்கே யாரோ பேசுனாங்க, நம்ம செந்தில் கூட பேசினார், அதில் அமித்ஷாவும் குருமூர்த்தி என்ன பேசியிருக்காங்க, சாதி என்பது ஒரு கௌரவத்துக்குன்னு ஒரு அடையாளம், ஆனால் சாதி வந்து தவறான முறையில் இங்கே வந்து சில விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. சாதி எங்களுக்கு தேவை, சாதிங்கிறது நல்ல ஒரு அடையாளம், அதெல்லாம் வந்து யாரும் ஒழிக்க முடியாது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சில பேர்லாம் கிளம்பி புறப்பட்டுருக்கிறாங்க, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காத விஷயம், நான் ஓப்பனாக தான் பேசியிருக்கிறார். அவருக்கு தான் அந்த அவருக்கு தான் இந்தியா முழுவதும் இருக்கிற சாதி சங்கங்கள்லாம் பிஜேபி கொண்டு வரக்கூடிய அசைன்மெண்ட்டு அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தமிழ்நாட்டில் அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ என்ன, தமிழ்நாட்டில் இந்துக்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்றைக்கு அணிதரட்ட முடியாது, யாரும் தமிழ்நாட்டில் வடநாட்டில் கூட இந்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவான், இங்கே தமிழ்நாட்டில் இந்துக்கள்லாம் ஒன்றா சேர மாட்டான். ஏன் சேர மாட்டான் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் அப்படிங்கிறதுக்கான இருக்கின்ற பிரிவுகளை உடச்சி உடச்சி ஒவ்வொரு பிரிவுக்கான சமூக நிதிக்கான போராட்டங்கள் நடந்திருக்கீங்க. இப்போ அந்தந்த போராட்டமும் தான் நடத்தி வந்த சமூக நிதி போராட்டம் நான் கடந்து வந்த பாதையோட தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்கு, அது இந்துங்கிற அடையாளத்து கூட இல்லை, அதனால இங்கே இந்துங்கிறத உரிமைப்படுத்த முடியாதுங்கிறதுனால வளர்ச்சி அடைந்து போனதுக்கின்ற சாதிரியம் அந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லலாம், மேல் நோக்கி போகிறதுக்கான உணர்வுகள் இருக்கிறவனை அப்படியே அந்த சாதியை வந்து தன்னுடைய அமைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கலாம்,
அது வந்து ஒரு இந்துத்துவ சக்தியாக மாற்றலாம். கொள்ளைப்புற வழியாக இந்துக்களாக மாற்றுறது அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நேர் வழியாக இந்துக்களாக மாற்றுறது முடியாத அளவுக்கு பெரியாரையும் சுயமரியா இயக்கத்துடைய பங்கு இங்கே இருந்திருக்கு. அந்த விஷயங்களை நடந்திருக்கு, அந்த விஷயங்களை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி நடந்துட்டுருக்கிறப்ப இப்போ நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாதிய சக்திகளுக்கும் சாதி தங்க தலைவர்களுக்கும் எதிரான ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அப்போ இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கான ஒரு சுரண்டல், பார்ப்பன மாதிக்க மேலாண்மை, சாதிய ஒடுக்குமுறைக்கான சுரண்டல், இவை எல்லாமே இன்றைக்கு எங்கெங்கே எந்தெந்த அமைப்புகளாக இருந்தாலும் சமூக மாற்றத்தை விரும்பினாலும் தனித்தனியாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவைகள் வந்து ஒருமைப்படுத்து, கூர்மைப்படுத்து இந்த தத்துவத்தை வளர்த்தெடுப்பதற்கான கருதுகோள்கள், இந்த தத்துவத்தை வளர்ப்படுத்துவதற்கான சிந்தனை தளங்கள், இவைகளை எல்லாம் வந்து நம்ம வந்து விரைவுபடுத்தணும். அதுதான் வந்து அம்பேத்கர் பெரியார் படிப்பு வாசகத்துக்கு ஐஐடியில் போட்டதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 2000 மாணவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஐஐடியிலேருந்து வெளியேற்றிட்டான், அட்மிஷன் ஆனவனை. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டுக்கு அவன் எக்ஸாமினேஷனுக்கு கோப்பப் பண்ணி வரல, டிஸ்மிஸ் பண்ணிட்டான் ஐஐடியில் சேர்ந்த மாணவர்கள். இதில் ஒரே ரூர்க்காவாக இதை ஒரு இன்ஸ்டியூட்டில் மட்டும் 700 மாணவர்கள் வந்து நிற்கிறான். கேட்டால் அவங்க வந்து நாங்கள் சேர்த்துட்டோம், சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வரலன்னு சொல்கிறோம். இப்போ நீ வச்சுருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து பையன்களை எப்படி தயார் பண்ணுறதுக்கு எப்படி சரியாக வரும்? இந்த நாட்டுக்கு என்ன தரம் இருக்கோ அதுக்கு தானே நீ மாணவர்கள் நீங்கள் சேர்க்கணும். இந்த நாட்டு மக்களுக்காக தானே இப்போ வழிபடத்தில் ஐஐடி படத்தை நடத்துகிற செருப்புக்காக காலை காலுக்காக செருப்பு வர்றதா? நான் அப்போ கேட்குறேன், அப்போ தரமான வழக்கு ஐஐடியில் வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் என்னோடய சின்ன கேள்வி என்னன்னு சொன்னால், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் குளோபலில் வந்து போடு, குளோபல் டெண்டர் கேட்குறான்ல, அது மாதிரி உலகம் முழுந்து இருக்கிற தரம் உள்ளவெல்லாம் இங்கே வந்து படுற ஐஐடி, இங்கே இந்தியாவில் வந்து எனக்கு தரம் உள்ளவனே இல்லை அப்படின்னு சொல்லி மாணவனை தேர்ந்தெடுங்க. இப்போ அதுக்கு மட்டும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளே தானே நிர்ணயிக்கிறீங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டாண்டர்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கான கல்வி தர நிர்ணயத்தை தான் இங்கே இருக்கணும். அப்படி என்ன ஐஐடிக்காரன் இங்கே படிச்சுட்டு பெரிய சாதனை பண்ணிட்டான், எவனாவது ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கிறானா, இல்லை எவனாவது இந்த சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சுருக்க மாதிரி அவர் புதிய கண்டுபிடிப்பு செஞ்சுருக்கானா? ஒன்றுமே கிடையாது. 3வது வருஷம் 4வது வருஷம் படிக்கிறப்பயே வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு விசாவை பயில வச்சுக்கிட்டு வெளிநாட்டு தாவரத்தை காத்துக்கிட்டு இருக்கான். அங்கே போய் இருந்துக்கிட்டு சம்பாதிச்சு அங்கேருந்து இங்கே வந்து பணம் அனுப்புறது, ஐஐடிக்கு நான் நன்கொடை கொடுக்க போகிறேன், நான் வந்து இதுக்கு நன்கொடை கொடுக்க போகிறேன். ஒருத்தன் அப்படி தான் நம்ம கேஆர் நாராயணா இருக்கிறப்ப ஒருத்தன் போய் 3 கோடி ரூபாய் கொடுத்தான், ஐஐடி நான் படித்த ஐஐடி 3 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு. நடராஜன் ஒரு இயக்குனர் இருந்தார், உடனே அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி கேஆர் நாராயணன் பரிந்துரைச்சார். எதுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கணும்னு நாராயணன் 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காருன்னு, டாக்டரேட் பட்டத்தெல்லாம் அப்படி அவமானப்படுத்தாங்கன்னு தூக்கி போட்டார் அந்த பயில கேஆர் நாராயணன். இது இந்த ஐஐடினா அவங்க நுழையக்கூடாத ஒரு இடம், யாருமே கேள்வி கேட்காத ஒரு இடம் என்கின்ற மாதிரியெல்லாம் ஒரு மோசமான ஒரு நிறுவனமாக இன்றைக்கும் அந்த நெட்ஒர்க் இருந்துகிட்டு இருக்கு, பார்ப்பு நெட்ஒர்க் இருக்குது. எப்படி ஒரு 3000 மாணவர்களை சேர்ந்த மாணவர்களை தூக்கி போடுறாங்கன்னா, அவங்க எவ்வளோ ஒரு கனவோடு அந்த மாணவர்கள் வந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையில் வந்திருப்பாங்க. அது மாதிரி யோசனை. இப்போ அப்படியே நான் இப்போ அதே கேள்வி நாங்கள் கேட்குறப்ப, எல்லா கோயில்களையும் அர்ச்சகர்கள்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக டிகிரி வச்சு அதுக்கு ஒரு பட்டய படிப்பு வச்சு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அது பாரம்பரிய விஷயத்தில் எடுக்கிறீங்க, அதான் பெரிய எல்லாமே சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொண்டு வாங்க அப்படி ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிஸ்டிக்கா? அப்போ என்ன ஏன் இதில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் வைக்கிறீங்க இந்த விஷயங்களில்? எதாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு கல்வியை கொடுப்பது தான் இந்த நாட்டில் ஐஐடி இருக்குது. அதான் நான் எழுதினேன், ஐஐடிக்கு வந்து இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறத விட ஒரு ஐஐடியை விட 100 ஐடிஐ ஆரம்பிங்கய்யா. நிறைய நம்ம மாணவர்கள் இருக்கிற பயன்கள்லாம் நிறையா படிச்சு தொழில் அப்புறம் நல்ல இந்த தொழில் கல்வி வச்சு எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க? ஐஐடி 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறது, ஏதோ ஒரு தொழில் ஸ்கில்லு படிச்சுட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி பெல்லுலேருந்து எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் எழுத்து முடிட்டாங்க. அந்த மருத்துவக் கல்லூரிக்கு கீழே ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, ஒரு 3 வருஷம் கோர்ஸு, அந்த கோர்ஸை முடியாச்சு. வெட்டினரி காலேஜுக்கு கீழே ஒரு 3 வருஷம் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, லைஃப் சாக்கிள் அது முடியாச்சு. அதாவது அந்த நிலைக்கு கீழே இருக்கிற எல்லா வகுப்புகளும் க்ளோஸ் பண்ணப்படுது. இது வந்து அதுக்கு மேலே இப்போ MBBS படித்தா அதுக்கு மேலே MD படிக்கணும், MS படிக்கணும், அப்படி உள்ளவன் தான் இன்றைக்கி பண்ண முடியுங்கிற மாதிரி எஜுகேஷன் கொண்டு போகிறீங்க. அது மக்களுக்கான ஒரு கல்வி திட்டமாக இல்லாமல் இது வந்து வெறும் காகித அறிவாளிகளை உருவாக்குவதும் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திட்டமாக இன்றைக்கி மாறி போகிற விஷயமாக இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு தமிழகத்தில் சமூக நீதியில் இன்றைக்கி படிக்க வந்துட்டான், ஆனால் படித்து பாஸ் பண்ணவனுக்கு பணம் கட்டுறதுக்கு இல்லை, எல்லா காலேஜும் போனாலும் பணத்துக்கு இன்றைக்கி. அப்போ சமூக நீதியை வந்து பெரியார் சொன்ன சமூக நீதி மட்டும் இன்றைக்கி பேச முடியாது. இப்போ இந்த பொருளாதார ரீதியாக இந்த கல்வி கட்டணங்கள் அப்படிங்கிறது சமூக நீதி பட்டியலில் வந்து பல விஷயங்கள் வந்து இப்படி இணைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த புள்ளிகளை மையமாக வைத்து நம்ம வந்து இந்த பெரியார் அம்பேத்கருடைய சிந்தனைகளில் வந்து நம்ம ஒரு புதிய சிந்தனையை வந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த 3 உரைகளை பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அம்பேத்கர் பெரியார் சிந்தனை வட்டத்திற்கு எனக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக எனக்கு வந்து பல செய்திகளை படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஊடகத்துறையை பற்றி அருணை ராய் எழுதினதை பற்றி சொன்னீங்க.
அதில் வந்து பனியாக்கள் அவங்க கையில் தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை பற்றி சன் டிவி சன் குழுமம் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் சீன் கட்டுப்படியாக ஒரு டாப் 5 கூட லெவலுக்கு வந்து வளர்ந்துருக்கு ஒரு 25 வருஷத்தில். அவங்க கண்டிப்பாக பனியா இல்லையே, இதை வந்து அவங்க கணக்கில் ஏன் எடுத்துக்கல? உங்களோட கேள்வி ரொம்ப சரி. இந்த குருமூர்த்தி வந்து அந்த குழுவை ஏன் இவ்வளவு கடுமையா இன்னைக்கு எதிர்த்துட்டு இருக்கிறாருங்கிறதையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா இன்னைக்கு தினமணி பத்திரிகையை பார்த்தீங்கன்னா வந்து மாறன் குடும்பம் வந்து எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்ச குடும்பம்னு சொல்லி மிக தீவிரமா குருமூர்த்தி எழுதி இப்போ அவர் ஜெயிலுக்குள்ள வச்சே திருடணும். தினமணியும் குருமூர்த்தியும் பெரிய தீவிரமா செயல்படுறாங்க. இதையும் அதோட நம்ம இணைச்சு பார்க்கலாம். அது வேற விஷயம். இல்ல இல்ல அது வேற விஷயம். சொல்றவன் யார்? அதிசயமா ஒண்ணு ரெண்டு வளருது. அது வளர்றதையும் பிடிச்சி தள்ளணுங்கிறதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கு. வியாபார தந்திரங்கள் வந்து ஜி டிவிக்கும் உண்டு, அம்பானிக்கும் உண்டு. அந்த குடும்பத்துல அவன் குடும்பத்துல பிறந்தவங்க கொண்டவங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து பார்ப்பன குடும்பத்தை சார்ந்த பெண்கள். அவங்களுடைய நிர்வாகம் மேலாண்மை எல்லாமே ஒரு பார்ப்பனிய கருத்தாடலோட தான் நடத்தப்படுது. அதனாலதான் இவ்வளவு பெருசா சொல்லி பண்றான். அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் உள்ள இருக்கிறது சொல்லி பத்திரிகையில இருந்து எல்லா பத்திரிகை நெட்வொர்க்ல நடத்துற எல்லா சீஃப் மேனேஜ்மெண்டா இருக்கிறவர் ஒரு பிராமின் சார் வச்சிருக்காங்க. அது கருணாநிதியினுடைய தியரியில ஒண்ணு. சன் தொலைக்காட்சி சன் குடும்பத்துல வந்து அதுதான் ஒரு பெண் காரண பெண் தான் வந்து முரசொலி பத்திரிகை நடக்கிற காலத்துல அவங்க செல்வாக்கா இருந்த காலத்துல அதனுடைய நிர்வாகம் இதையெல்லாம் அட்வைஸ் பண்ற அந்த ஒளிச்சல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவங்க தான். அதுதான் கலைஞர் வந்து அவர்களை தான் புத்திசாலின்னு சொல்லி பல நேரங்களில் அங்கீகரிச்சிருக்கிறாரு. அதனால அது அதுல ஒண்ணு தப்பு இல்லையா. அவங்க கோடிய கோடி அடிக்கணும்னா அந்த ஆளுகளை வச்சுதான் பண்ண முடியுங்கிறத அவங்க அவங்களுடைய பிசினஸ் பதிவுகள் வந்து கலைஞர் விமர்சனம் பண்ணும்போது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இனிய வந்து கலைஞரோ இல்லை மற்றவங்களோ இல்லை சார்ந்தவங்களோ வந்து பார்ப்பாங்க. இல்ல இந்த பொருளாதார இல்லைங்க, பொருளாதார ரீதியாக கொள்ளையடிக்கிறதுங்கிறது இல்ல, அவங்க பார்ப்பனர்கள் தான். சுயமரியாதைக்கு எதிராக வந்து சைபர்கள் வந்து அந்த காப்பகங்களை கூட்டம்லாம் நடத்தி அதை காப்பாற்றுவதற்காக நிறைய வேலைகள் செஞ்சதாக சொல்லுங்க. இப்போ வந்து சமகாலத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆனால் நித்யானந்தா வந்து மதுரை ஆதீனமாக அது அவரை நியமிக்கும் போது வந்து அந்த சைவ மரபுன்னு சொல்லக்கூடிய சாதிகளை சேர்ந்தவங்கெல்லாம் அதே மாதிரி திருப்பி பயங்கரமாக ஒரு கூட்டம் போட்டு இது வந்து ஒரு சைவ இதை சாராதவர் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சம்பவங்கள் நடந்தப்பதான் தெரியும். சைவ மரபுன்னு ஒன்று இருக்குது, அதில் சைவ வேளாளர் அல்லாத மற்ற சாதிகளும் கூட இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த சம்பவத்துக்கு மேலே தெரிய வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது திருப்பி அதை செய்யதான் செய்கிறாங்க. அதை எப்படி இது பண்ணுறீங்க? அதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் சொல்கிறேன், ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்து உருவெடுக்கிறேன்னு நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சைவ மடங்களையும் பார்த்தீங்கன்னா சைவ வேளாளர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் வர முடியுது. அந்த சைவ வேளாளர்களுக்கு வந்து அவங்க வந்து யாருக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரத்தில் சைவ மடத்தில் வந்து எல்லா சைவ மடங்களும் ஒன்றாக கூப்பிட்டு வச்சு சங்கராச்சாரிக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து முடிவெடுத்தாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. பல விஷயங்களில் வந்து இந்த பார்ப்பனியத்துக்கு ஆதரவான முடிவை தான் அவங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. அப்போ சங்கராச்சாரிக்குள்ள செல்வாக்கு எந்த சைவ மடத்துக்கும் இன்றைக்கி பெருசாக பண்ணுங்க. இப்போ அது நம்பி சார்ந்து நிற்கிற ஒரு பொசிஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அப்போ அந்த காலத்தில் நடந்த போராட்டம் நான் பார்ப்பனை விட உயர்ந்தவங்கிறதுக்கு நடத்தின ஒரு போராட்டம், அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தது. எந்த கோயில் நிறைய கோயில்கள் வந்து சங்கராச்சாரியில் அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் மரபு. நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கிற கோயிலில் வந்து பெரிய சங்கராச்சாரியை அனுமதிக்கலை.
கர்ப்பகிரகத்துக்குள்ளே கோயில்களில் வந்து இப்போ கோயில்களுக்குள்ளே சங்கராச்சாரியில் போகக்கூடாது. கோயில்கள் அப்படிங்கிறது வந்து அவங்கெல்லாம் வந்து தனக்குத்தானே கடவுள்களை வந்து பார்க்கக்கூடியவங்கெல்லாம். கோயில்கள் வந்து சாதாரண மக்களுக்காக ஏற்பட்டது தான் கோயில். தனக்குத்தானே கடவுளை அறிய முடியாதவன், நானே கடவுள், நானே கடவுளாக முயற்சிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உள்ளவங்களாம் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. இன்றைக்கும் வந்து பல கோயில்களில் வேதாக முறைப்படி சங்கராச்சாரியெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. உதாரணத்தான் சொன்னோம்னு சொன்னால், போன மாதம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் போனப்போ தீட்சதரில் ஒரு பிரிவினர் வந்து அவர் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு பிரிவினர் வந்து போகணும்னு சொல்லி சில ஆட்கள் அவர் ஏற்பாடு பண்ணி போக வச்சார். போக வச்சப்போ ரெண்டு பேருக்கு அடிதடி சண்டை ஏற்பட்டு அந்த அடிதடி சண்டையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த தீட்சதர்களுக்கு இப்போ 4 நாளுக்கு முன்னாடி 1 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்து வந்திருக்கு, பேப்பரில் பார்த்துருக்கீங்க. ஆமாம், கொடுத்துருக்க வந்திருக்கு. அதனால் பல கோயில்கள் வந்து அவங்க போகக்கூடாதுங்கிறது தான் மரபு. ஆனால் இந்த அந்த மரபுகள் ஆகும்போது எதுவுமே வந்து இன்றைக்கி வந்து அவங்க பின்பற்றாதவங்கன்னா அவங்க தான், எதுவுமே அவங்க பின்பற்றாதவங்க இல்லை. இப்போ எல்லாமே வந்து எல்லாவற்றையும் அவர்கள் மீறி கொண்டு தான் இருக்கிறாங்க, எல்லா முறைகளையும் மீறிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது மீறி தங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிற நல்லதாக இருக்கிறாங்க. அதனால் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சங்கராச்சாரியம் இல்லாத ஒரு விஷயந்தான். அது அது மீறி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சாதாரண மக்கள் போனால் மட்டும் ஆகமத்துக்கு கூடாது தீட்டாயிட்டு சொல்கிறான் அந்த விஷயம். அதிகாரம் மையம் அவ்வளோ ஒரு கொலை வழக்கில் இருந்த ஒரு ஆள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்தார். கொலை வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் தமிழ்நாட்டை இருந்த நீதிபதி அவருக்கு பெயில் ஆர்டரில் என்ன சொல்லிட்டாருனா, இவர் குற்றவாளி நிரபராதி, இவர் குற்றம் செய்வதற்கான எந்த இதுவும் முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டு இந்த தீர்ப்பை வந்து முக்கிய வழக்குக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு வரியை மட்டும் சேர்த்துட்டு பெயில் கொடுத்தார் அந்த பாலசுப்ரமணியம் பெயில் ஆர்டர்லையே. அவரை வந்து இன்றைக்கு எல்லாம் தினமணி பற்றி எல்லாம் பாருங்கள், இன்னும் பழைய ஸ்டீலசி ஆகிட்டாங்க, பழைய இதாகிட்டாங்க, எல்லாமே பழைய என்னென்ன மகா இப்போ பெருமை மகிழ்ச்சி கூட எல்லாமே வந்து வர துவங்கிடுச்சு. இல்லை ஈஸியாக மக்களில் மனசு வந்து மாற்றிடுறாங்க அந்த விஷயம், அது அவங்களால முடியுது. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் பெரியார் கிட்ட ரெண்டு மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம், அது என்ன? அது 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது வந்து பள்ளிகளில் கட்டாய கல்வியை கொண்டு வந்தது எதிர்த்து நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டம் வெற்றி பெற்றுடுச்சு. 1965 நடந்த ஒரு போராட்டங்கிறது வந்து 1965 வந்து ஜனவரி மாதம் 26 வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியோட ஆங்கிலமும் வந்து சேர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே முடிவு பண்ணது வந்து இந்தி மட்டுமே ஆட்சி மொழிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ 65 வந்து இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக போகுது அப்படிங்கிறதுனால அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வந்து எல்லா அனைத்து கட்சிகளையும் கூடி ஆட்சி மொழி கூடலாம் கூடி இந்திய மட்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவித்து அதை நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை கிளப்பி நாடாளுமன்றத்தில் நேரு வந்து இந்தியோட ஆங்கிலமும் சேர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தமிழ் இந்தியோட ஆங்கிலமும் சேர்ந்து நீடிக்கும் 1965 ஜனவரி 26 பிறகு அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்போ அந்த ஆனால் ஏற்கனவே 65 இந்தி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காரணம் காட்டி அந்த போராட்டம் துவக்கப்பட்டுச்சு. அந்த போராட்டம் நடத்துகிறவங்க எந்த இலக்குக்காக போராட்டம் நடத்துகிறாங்கங்கிறது எந்த இலக்குமே இல்லை. ஏதோ தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலவரம் நடந்துச்சு, தமிழ்நாடு முழுதும் பஸ்ஸுகள் எரிக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்தை 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை நாங்கள் திரும்ப விளைவிக்கிறோம், எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி திமுகவும் அறிவிச்சிருச்சு. 38 இந்தியை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரி 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசாங்கத்தை எடுத்து இந்திய எதிர்ப்பு வீரராக முன்னாடி நின்னார். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறப்ப பெரியார் என்ன சொன்னார்னா, இது ஒரு இந்திய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் இல்லை, இது வந்து ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திட்டு அந்த திமுக வந்து ஆட்சியை வந்து ராஜாஜின் திமுகவில் நெருக்கத்தை பயன்படுத்தி அவங்கள கொண்டு வரதுக்கு இவங்க செய்கிற ஒரு போராட்டங்கிற மாதிரி பெரியார் பார்வை எடுத்த காரணத்தால் அந்த போராட்டத்தில் விலகியிருந்தார். இந்த ஐஐடியில் வந்து இப்போ வந்து 3000 பக்கம் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு, அதை எதிர்த்து அவங்க மறுபடியும் அந்த கல்லூரியில் சேர வைக்கிறதுக்காக எதுவும் பண்ண முடியாதுங்களா? யாரும் பிறகுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு வருஷம் 4 வருஷம் ஐஐடியில் படிக்க வேண்டியிருக்கு. அந்த கோர்ஸில் தேர்வில் ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் வீட்டுக்கு வந்துட வேண்டியது, அவன் 1 வருஷம் அவனுக்கு வேஸ்ட். அப்போ ஏற்கனவே 4 வருஷம் படிக்கிறவன் இவன் வந்து 5 வருஷமாக வந்து இவன் படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அது தலித்துக்கு மட்டும்தான் வைக்கலாம், அது தலித்துக்கு மட்டும்தான் வைக்கலாம். அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் வச்சிருக்கான் ஐஐடியில், அது எதுக்கு? அது வந்து எல்லாருக்குமே சேர்த்து வைக்கணும்ல, ஒரு காமன் வைக்கணும். அப்போ இது கட் ஆஃப் மார்க் குறையுதுங்கிற காரணத்துக்கிட்டு சொல்கிறான்.
நீங்க டிஸ்கிரிமினேட்ரிங்கிறீங்க, அவன் அவனுக்கு இது அறிவை வளர்க்கறதுன்னு சொல்றான். அவங்களுக்கு அறிவு இல்லை, அதனால அவங்களுக்கு நாங்க அறிவை வளர்க்கறோம். நிறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பா, அது எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா இடத்துலயும் என்ன பிரச்சனை இல்ல, அங்க அங்க என்ன பிரச்சனைனா இல்ல, அது அல்ல க்வெஸ்சன். எந்த சூழ்நிலை வர்றாங்கிறதால அவங்க முதல் தலைமுறையா இதுக்கு முன்னாடி எழுத்தறிவே இல்லாத ஒரு குடும்ப பின்புலத்துல படிச்சு வர்றவன் அவன் ஒரு ரிசர்வேஷன் மூலமா அங்க அனுமதிக்கப்படுறான். நீங்க அப்படி அனுமதிக்கப்படுகிற அந்த அனுமதிய ஒட்டு மொத்தமா காலி பண்றதான இந்த வேலை. நீங்க அப்பா எதுக்கு மார்க் வந்து உங்களை குறைச்சி வச்சிருக்கிறாங்க? காரணமே வந்து ஒரு சமூக பின்னணியிலேருந்து வராங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதா? இல்லை, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வசதியான வீட்டு பய பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் கிராமத்தில் இருக்கிற தலித் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் மலைக்கும் வடுப்புமான வேறுபாடு. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முடி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியில் இருக்கிறவங்கள இதே பொசிஷனில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த பிசிஏக்கும் இல்லை வந்து கட் ஆஃப் மார்க், ஓசிக்கு உள்ள கட் ஆஃப் மார்க் வந்து வருஷம் குறைஞ்சிட்டே வருது. ஓசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தவங்களோட பிசிங்கும் அதிகமாக வராங்க. எப்படி அது முடிஞ்சது? இந்த வாய்ப்புகளை வந்து கொடுக்க கொடுக்குறான்னு அவங்க வந்து அதை அக்வயர் பண்ணுறாங்க, நாலேஜ் அக்வயர் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அதான் ஒரு சயின்டிஃபிக்காக இருங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் நீங்கள் முறையில் கிள்ளி ஏறிட்டீங்கன்னாக்க, நீங்கள் அப்படியே நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் கூட ஒரு கம்பெனிக்காரவங்களுக்கு வேலையை எடுக்கிறப்ப அவனுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலைக்கான தேர்வு குறித்து அதுக்கான தேர்ந்தெடுக்கணும்னு தான் அவன் அவன் வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறான். அந்த எஜுகேஷன் பட்டு வச்சு அவன் தேர்ந்தெடுக்கல இல்லை அவங்களுக்கு. இப்போ ஏன் நீங்கள் இதுலேயே அவங்க வடிகட்டுருக்கீங்கன்னா, 1900 வந்து இந்தியாவில் வந்து படித்தவர்களுடைய விழுக்காடு 37% இருந்தது. இங்கிலாந்தில் வந்து 17% தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் முகநூல் செய்தியில் பார்த்தேன். குருமூர்த்தி வந்து தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் அப்படின்ற ஒரு தொடர் கட்டுரை துக்ளக் எழுதியிருக்காரு. அதில் வந்து அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1900 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்தியாவில் படித்தவர்கள் எண்ணிக்கை 37 விழுக்காடு, அதே நேரம் இங்கிலாந்தில் வந்து படித்தவர்கள் எண்ணிக்கை வந்து 17 விழுக்காடு தான் இருந்தது. அவங்களோட நம்ம உயர்ந்த நிலையில இருந்தோம். 37% படிச்சவங்க பார்ப்ப என்னங்க சொல்லல, சரியா சொல்றாரு. ஜாதிங்கிறது சோசியல் கேபிட்டல்னு பேசியிருக்காரு.